ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதா கிதகேசரி வேதாந்தாச்சாரியவரியோமே சந்நிதத்தாம் சதாஹதி அஸ்தகுரு பராய நமஹ. வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். சேஷ்பதியான பெருமான் பல அவதாரங்களை எடுக்கிறான். இந்த அவதாரங்கள்லாம் நம்மளை ரட்சிக்கிறதுக்கோசரம், நம்மளை ரட்சிக்கிறது. இது ஒன்னே ஒண்ணுதான் உத்தேசம். ஏன்னா கீதையிலெல்லாம் பரித்ராணாய சாதுகுணாம் வினாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னுட்டு பெருமாளே சாதிக்கிறான். அந்த மாதிரி எம்பெருமானுடைய அவதாரம்ன்றது எதுக்குன்னாக்க பக்தால ரட்சிக்கிறது. இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. பக்தால ரட்சிக்கிறதுனா என்னது அப்படின்னா, துஷ்டான்லாம் வந்து நம்மள அடிக்கிறா, கொள்றா, உபதிரவம் பண்றா, அவளெல்லாம் வதம் பண்ணிட்டோ நம்மளை காப்பாத்துறதுங்கிறது, இதுக்கு பேர் ரட்சணமே இல்லை. இது ரட்சணம் இல்லை. இதான் கீதாச்சாரியனுடைய உபதேசமே. நான் வந்து இங்க அனுகிரகிக்கிறேன், அவதரிக்கிறேன். ஏன் அவதரிக்கிறேன் தெரியுமா அப்படின்னாக்கா, பெருமாள் நம்மளை ரட்சிக்கிறதுன்றது எதிரிகளை அடிக்கிறதுனால இல்லை. எதிரிகளை அடிக்கிறதுன்றது அதுக்கோசரம் அங்கேயிருந்து இங்க வரணும்னா, அவன் சங்கல்பிச்சாலே போருமே, அவன் சங்கல்பிச்சாலே இந்த எதிரிகள் எல்லாம் அடிச்சு விடலாம். இதுக்கோசரம் அவதரிக்கவே வேண்டாம். வேற என்னது, சுவாமி பாஷ்யக்காரர் கீதா பாஷ்யத்தில் சாதிக்கிறார் பரித்ராணம், சாது பரித்ராணம் ஏவ பரித்ராணம். சாதுக்கள்னா யாரு? உபாசகர்கள். பெருமாளையே நின்று இருக்கிறவா, அவனை எப்படி ரட்சிக்கிறான்னு தெரியுமா? பெருமாளை சேவிக்கலைன்னாக்கா, பெருமாளுடைய திருமேனிய சேவிக்கலைன்னாக்கா, பார்க்கலைன்னாக்கா ரொம்ப கஷ்டமா போயிடுவான். இவாளால் இருக்கவே முடியாதான், பிராணனை தரிக்க மாட்டாள். பெருமாளுடைய சேஷ்டைகள் எல்லாம் கண்டு கதைக்கணுமா? பெருமாள் விளையாடுற விளையாட்டுக்கள் அதெல்லாம் பார்த்து 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 ரசிக்கணுமா? அந்த மாதிரி பெருமாளோட அப்படியே சம்பாஷணம் பண்ணணுமா? இந்த மாதிரி அதாவது பெருமாளுடைய திருமேனிய கண்ணால சேவிக்கணும், கண்ணால கண்டு சேவிக்கணும். இல்லாத போனக்காய் வாழால இருக்க முடியாது. அதே மாதிரியாக பெருமாளுடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்டுட்டே இருக்கணுமா? மதுரமான பாஷணங்கள் அந்த மாதிரி கேட்டுட்டே இருக்கணும். அதே மாதிரியாக பெருமாளுடைய சேஷ்டிதங்கள், விளையாட்டு சேஷ்டிதங்கள், அந்தந்த வயசுக்கு ஏத்த மாதிரி இருக்கக்கூடிய சேஷ்டிதங்கள், இவைகளை எல்லாம் அனுபவிக்கணுமாய்வா? அந்த மாதிரி ஆசைப்படுறானா எப்பொழுதும்? நாராயணா, உன்னுடைய விளையாட்டு என்ன? உன்னுடைய பேச்சு என்ன? உன்னுடைய திருமேனியுடைய சௌந்தர்யம் என்ன? இது அத்தனையும் நாங்கள் அனுபவிக்கணும். இப்படி நாங்கள் அனுபவிக்கணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி நீ வந்து எழுந்து வரணும், நாங்க சரிக்கிறோம் அப்படின்னுட்டு அவ்வளவு ஆசையாய் வார்க்கலாம். இப்படி பகவான் வந்து இவாளோட பேசி தன் திருமேனிய பார்க்கும்படி சேவிக்கும்படி பண்ணி, அதே மாதிரியாகவே இவாளுக்கு தன்னுடைய சேஷ்டிதங்கள், தன் விளையாட்டுக்கள் எல்லா விஷயத்திலையும் அவளுக்கு ஏத்த மாதிரி, குழந்தைகளோட விளையாடுச்ச குழந்தைகளுக்கு சமமா விளையாடணும், கோபிகா ஸ்திரீகளோட விளையாடச்ச அவளுக்கு சமமா விளையாடணும், அதே மாதிரி பெரியவாள்கிட்ட பேசிச்ச பெரியவாளுக்கு ஏத்த மாதிரி நடந்து விளையாடணும், அதே மாதிரியாக ஒரு சிஷ்யனுக்கு எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்து காமிக்கணும், ஒரு சுஹத்து ஒரு சிநேகிதன் இருக்கான் அவங்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கணும். பெருமாள் அது அத்தனையும் பண்ணி காமிக்கிறார். அப்படி பார்க்கறதுனால இவாள் ஜீவனத்தை தரிச்சுட்டு இருக்காளாம்.
அதாவது இதான் அவதார ரகசியம், பெருவால் ஏன் வந்திருக்கிறார் அப்படின்னு இவனை காப்பாத்துறதுன்றது எதிரிகளை அடிச்சு காப்பாத்துறது இல்ல. அங்க பாருங்கோ, பரித்ராணாய சாதுகுணாம் விநாசாய ச அப்படின்னு இருக்கு. ச அப்படின்ற சப்தத்தினால சமுச்சயம், அதாவது என்னன்னாக்கா துஷ்கிருத்துக்கள் இருக்கா பாருங்கோ, அவளை அடிக்கிறதுன்றது சங்கல்பம் மாத்திரேன பண்ணிவிடலாம், ஆனால் இந்த சாதுக்களை ரட்சிக்கிறதுன்றது அவளை அடிக்கிறதுனாலே ஆகாது. என்ன பண்ணணும், இங்க வந்து இவாளுக்கு எல்லாத்தையும் காமிக்கணும் இல்லையோ, அதுக்கோசரம் அவதரிக்கிறார் அப்படின்னுட்டு எம்பெருமானார் கீதா பட்சத்தை சாய்க்கிறார். அதனால அவதரிக்கிறான், அதனாலதான் கஜேந்திர மோட்சத்தில் சொல்லச்ச ரொம்ப அழகான ஸ்லோகம். கஜேந்திரன் சொல்ற வாக்கியம், நாகம் கனேபரஸ்யாஸ்ய ரக்ஷார்த்தம் மதுசூதன கரஸ்த கமலான்யேவ பாதையோர் அர்த்திடும் தவ. இந்த நிஜமான உடம்பு, இந்த உடம்ப காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் உடனே நான் பிரார்த்திக்கல, வேற நான் என்ன பண்ண தெரியும், இந்த கையில நான் புஷ்பத்தை பிரிச்சு வச்சிருக்கேன், இந்த புஷ்பத்தை உன் திருவடியில சமர்ப்பிக்கணும், நீ நேரம் வந்தாதான் சமர்ப்பிக்க முடியும், அதுக்கோசரம் தான் இதை நான் உடனே வேண்டேன் அப்படின்னு கஜேந்திரன் பிரார்த்திக்கிறானோ, உடனே பெருமாள் அதுக்கோசரம் இடம் சொல்றார். அவர் அங்க இருந்துட்டு இந்த முதலையை அடிச்சுடலாம், முதலையை அடிச்சுட்டு இந்த கஜேந்திர ஆழ்வானை காப்பாற்றிடலாம். அதுவா பிரதானம், இந்த கஜேந்திர ஆழ்வான் தன் கையில இருக்கக்கூடிய புஷ்பங்களை பெருமாளுடைய திருவடியில சாத்தணும், அதுக்கோசரம் இந்த கஜேந்திர ஆழ்வான் பிரார்த்திச்சது, அதுக்கோசரம் பெருமாள் இழந்து விடுறார். அந்த மாதிரியாக பக்த ஜனங்கள் ஒவ்வொரு யுகத்திலையும், அதுக்கு யுக நியமம் கிடையாது, கால நியமம் கிடையாது, இன்னைக்கும் அவதரிக்கலாம் என்னைக்கும் அவதரிக்கலாம், அத மாதிரி ரட்சிப்பான். அப்படி இவனுடைய பிறப்புங்கிறது அற்புதமான அவதாரம். நம்மாழ்வார் சாய்க்கிறார், பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் அப்படின்னு சொல்றார். பிறந்தவாரும் வளர்ந்தவார் நீ பிறக்கிறது எப்படி, ஐவர்க்கு திறங்கள் காட்டி செய்து போன வித்தகமும் அப்படிங்கிறார். பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டி செய்து போன வித்தகமும், எல்லாம் ஒன்றெல்லாம் எப்படி தெரியுமோ, ஆச்சரியகரமா இருக்கு, ஆச்சரியகரமா இருக்கு. ஒரு குழந்தையா நீ, நீ குழந்தை இல்லை, நீ பிறந்ததே ஆச்சரியம், பிராகிருத சிசு இல்லை, நீ பிராகிருத சிசு இல்லை. பெரியார் சொல்றேன், ஆயர் புத்திரநல்லன் அருந்தெய்வம் மாயனென்று மகிழ்ந்தனர் மாதரே. சின்ன குழந்தையா இது, பிறந்துட்டோ எப்படி பிறக்கிறது, அற்புதமான அவதாரம். ஜெயில ஒரு காராகிரகம் சிறை, அதுல பிறந்துக்கிறது. ஸ்ரீமத் ராமாயணத்துல சிறையில் இருந்தவளின் ஏற்றம் ஸ்ரீமத் ராமாயணத்துடைய வைபவம். என்ன ராமாயணத்தின் சீதாயா சரிதம் மாத்து, ஸ்ரீமத் ராமாயணம் முழுக்க சிறையில் இருந்தவளின் ஏற்றத்தை சொல்றது, பிராட்டியுடைய வைபவத்தை. இங்கேயோ சிறையில் அவதரித்தவன் அவனுடைய ஏற்றத்தை சொல்றது. இங்க அப்படிப்பட்ட பகவானுடைய ஏற்றம், அங்க பிறந்தான், பிறக்கச்ச எப்படி பிறந்தான், சங்கம் சக்கரம் எல்லாத்தையும் ஏந்தின்று பிறந்தான், இது ஒண்ணு கூட விட்டு வைக்கலையா, ஏன் அப்படின்னு இவா ரெண்டு பேர் இருக்காளே, வசுதேவனும் யசோதையும் தேவகி, வசுதேவனும் தேவகியும் அவ்வளவு சுந்தவா, அவள்லாம் மூணு அவதாரங்க மூணு வாட்டி கேட்டாளாம், நீ எனக்கு புத்திரனா பிறக்கணும், புத்திரனா பிறக்கணும், புத்திரனா பிறக்கணும் அப்படின்னுட்டு மூணு வாட்டி அவதரிச்சார் பெருமாள். அதனால இந்த மாதிரி அவதரிக்கிறதுன்றது அவளுக்கு ஞாபகப்படுத்தணுமா, அதுக்கோசம் பிறந்த வாரம் எப்படி பிறந்தார், அற்புதமா அவதரிச்சார், அழகான சங்கம் சக்கரம் கதை எல்லாத்தையும் எழுந்துள்ளின்று எல்லாத்தையும் சாத்தின்னு வந்துட்டார். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம், அம்புஜேக்ஷணம்
என்ன புண்டரீக கண்ணன், தாமரை கண்ணன். காரணம் இந்த பெருமாளுக்கு உண்டுதான் அதுவான் தாமரைக்கண்ணன் பேரு. மலர்ந்திருக்கக்கூடிய கண்கள், தாமரை புஷ்பம் போல இருக்கக்கூடிய அற்புதமான திருக்கண்கள், அந்த திருக்கண்களோட இவன் அவதரிச்சான். ஏன்ன அது இவனுடைய அடையாளம். அதே ருத்ரனுக்கு கொல்லிக்கண்ணன் பேரு. கொல்லிக்கண்ணன் அவன் சுடலை ஆண்டி, அப்படிப்பட்டவனுக்கு கொல்லிக்கண்ணனாத்தான் இருக்கும். ஆனால் நம்ம பெருமாளோ அப்படி இல்லை, தாமரை கண்ணன் என்றுமே தாமரை கண்ணனாக இருந்துள்ளிருக்கான். இது அம்புஜே க்ஷணம், அந்த மாதிரி அவதரிச்ச பெருமாள். அதுவும் சொல்ற, நீங்கெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும், நீ ஆசைப்பட்ட அதனால நான் இதை மாதிரி பிறந்திருக்கேன், நீ ஆசைப்பட்டதுனால நான் பிறந்திருக்கேன், ஆனால் நான் தான் பிறந்திருக்கேன் உனக்கு தெரியும் போது உங்க ரெண்டு பேருக்கும் பெருமாளான விஷ்ணுவான நான் தான் பிறந்திருக்கேன் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கணும். அதுக்கோசரம் தான் இந்த மாதிரி திருமேனியோடு வந்திருக்கேன். என்னுடைய திருமேனி, எனக்கு எப்பொழுதும் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான திருமேனி, இந்த திருமேனியோட வந்தாதான் உங்களுக்கு அடையாளம் தெரியும் என்ன, அதுக்கோசரம் நான் இப்படி நான் வந்துட்டேன் பிறந்துட்டேன். அவ பயப்படுறா, பயப்படுறா. ஒரு பக்தாளுக்கு இப்படிதான் இருக்கணும். பெரியாழ்வார் அழகா பல்லாண்டு பாடுறார், அவர் அப்பதான் இது பண்ணிட்டு வந்திருக்கார். அதாவது பரதத்துவம் எது அப்படின்னுட்டு அங்க வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிடைத்தான் அப்படின்னுட்டு அங்க சாதிச்சிருக்க ஸ்தாபனம் பண்ணிட்டார் பெருமாள் நட்டு எல்லாம் தெரிஞ்சு கொடுத்தோம். ஆனால் இங்க வந்து பார்க்கச்ச அற்புதமாக கஜேந்திரனா எடுத்துட்டான் பெருமாள். உடனே பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடுறார். அந்த மாதிரி தேவகி வேண்டிக்கிறார், ஐயோ பயமா இருக்கே, கம்சன் ஏதாவது ஒண்ணு பண்ண போறானே, கம்சனை சேர்ந்தவாள்லாம் பண்ண போறாளே, உபசம்ஹர, எல்லாத்தையும் உபசம்ஹரிச்சுக்கோ, இத பிராகிருத சிசுவாவே இரு அப்படின்னுட்டு பெருமாள் வந்து பெருமாளை பார்த்து தேவகி பிரார்த்திக்கிறா. அந்த மாதிரியான அற்புதமான பிறப்பு. இந்த பிறப்பு லோகத்துக்கெல்லாம் சுபிக்ஷமாக எடுத்தான். நல்ல மழை பெய்யறது, மழை பெய்யறது ஆனந்தமா இருக்கு எல்லாருக்கும். ஒரு பெருமாள் ஒருத்தர் அவதரிக்கிச்ச, நல்ல காத்து வீசணும் அல்லது நல்ல மழை பெய்யணும், ஜலங்கள்லாம் நல்லா சமர்த்தியா இருக்கணும் அப்படின்லாம் இருந்ததுன்னாக்கா நல்ல சௌனங்கள் எதிரமான அவதரிக்கிச்ச அந்த மாதிரியா இருக்கு. அதனால பிறந்தவாரம் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். இவனுடைய பிறப்பே லோகத்துக்கெல்லாம் சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடிய பிறப்பா போயிடுச்சு. பிறந்த அன்னியிலிருந்து ஆரம்பிச்சுட்டார் பெருமாள். புறக்க சேவை இந்த தன்னுடைய அவதார ரகசியத்தை தேவகிக்கும் வசுதேவருக்கும் அழகா சொல்றார். சொல்லிட்டு என்ன அழைச்சின்போ அங்க விட்டுருங்கோ அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் ஒரு திவகனாய் பிறந்து ஓரிரவில் ஒரு திவகனாய் முடித்து வளர அங்க போயிட்டார். நேர நந்தகோபுரிய திருமாளிக்கு அங்க போயிட்டார். அங்க அழைச்சின்போ விட்டுறார் வசுதேவர். யாருக்கும் நடந்தது தெரியாது, கொண்டு போய் விட்டு வந்துடுறேன். அதுல வளர்றார் பெருமாள். எப்படி வளர்றார்? ஒரு குழந்தை, அந்த குழந்தை எப்படி எப்படிலாம் விளையாடும், அப்படியா விளையாடுது, பொதுவா விளையாடுறது. ஒரு குழந்தை எப்படி இருக்கணுமோ அப்படி விளையாடுறது. அதே மாதிரி பகவான் எப்படி விளையாடுவானோ அதையும் விளையாடி காமிக்கிறான். இந்த ரெண்டுத்தையும் ஒன்னா காமிக்கிறான். சிவராமாயணத்துல அப்படி கிடையாது. சிவராமாயணத்துல ராமன் ஒரே ஒரு இடத்துலதான் தன்னுடைய பரத்துவத்தை காமிச்சான், பரத்துவத்தை காமிச்சான் ஒரே ஒரு இடத்துலதான். விபீஷண சரணாகிதி அப்போ, அப்போ சுக்ரீவ மகாராஜன்லாம் கஷ்டப்படுறார், ஐயோ இவன் கொண்டுபிடுவானே அப்படி இப்படி எல்லாம். ஏன்னா விபீஷணன் கெட்டவனுடைய துஷ்டனுடைய தம்பியாச்சே அப்படின்லாம் இதை பண்ற சுக்ரீவ மகாராஜர். அனுமாரோ கெட்டவனுடைய தம்பியா இருந்தாலும் இவன் நல்லவன், அதனால ஏத்துக்கோங்கோ. இவ பயப்படுறத பாக்குறா. என்னென்ன திருவுணஞானவன் சக்தர் பெருமாள்
சுக்ரீவன் கிட்ட சரணம் சுட்டேராம். அதனால இவர் கஷ்டப்படுறாம் சுக்ரீவர், நீ என்ன சரணம் சுட்ட, உன்னை ரட்சிக்க வேண்டிய என்னுடைய பொறுப்பு, என சர்வலோக சரண்யன், சர்வலோக சரண்யனான எம்பெருமான் சுக்ரீவ மகாராஜன் சரணம் செய்யறான். அப்படி இருக்கச்ச நீ என்ன சரணம் சுட்ட, உன்னை காப்பாற்ற வேண்டிய என் பொறுப்பு இல்லையா அப்படின்னு. அப்பதான் இவர் சொல்ற, பிரதிவியாம் ஏச்ச ராட்சசாக அங்குள் எக்ரேனத்தான் இச்சன் கணேஸ்வர, இச்சன் நான் சங்கல்பிச்சுட்டா போறோம், என்னுடைய கால் கெட்டவர்கள் இருக்கே அல்லது கை கெட்டவர்கள் இருக்கே அது ஒண்ணு போறோம், அங்குள்ள நுனி விரலோட நுனி அந்த நுனியனாலேயே எல்லாரையும் நான் நினைச்சேன்னா போறோம், நான் சங்கல்பிச்சுட்டா போறோம், அத்தனை பேரையும் கொண்டு போடுவேன் ஜாக்கிரத அப்படிங்கிற அதுல ஒண்டிதான் சுவாமி சாய்க்கிற ரகுவீர்கி சித்திர சமுத்திரம்பிட சர்வேஸ்வர பாவா அப்படிங்கிறார். சமுத்திரம்பிதம் பெருமாள் அறியாம எகிரி குச்சுட்டான் சர்வேஸ்வரத்துவம், அந்த ஒரு இடத்துல தான். இது எல்லா இடத்துலையும் ஆத்மானம் மானுஷம் மண்யே ராமம் தசரதாத்மஜ் என்றார். ஆனால் கிருஷ்ணனோ அப்படி இல்லை, ஒவ்வொரு நிமிஷத்திலையும் பெருமாளுடைய ஒவ்வொரு கிருத்தியங்கள்லையும் இது அத்தனையும் இருக்கு. பாருங்க, குழந்தை பிறக்கிறார், பிறக்க சேர்த்த ரூபத்தை காமிச்சுட்டார், அதே மாதிரி என்ன அழைச்சு போய் விட்டுருங்க அப்படிங்கிறார், அவரே சொல்லியிருந்தார். போகச்ச அழகா யமுனாநதி வழிபடுறது, ஏன்ன பரம அவதாரம் வரதோ எம்பெருமான், மழை கொட்டுறது ஆதிசேஷன் பிடிச்சிட்டு வரணும் பாகவதம் சொல்றது, ஆதிசேஷன் கூட பிடிக்கிறான், சென்றால் கூட என்ன சென்றால் கூடையாம் இருந்தால் சிங்காதனமாம் அப்படின்லாம் சொல்ல முடியும், அவர் குறையா வந்துருச்சு ஆதிசேஷன். அந்த மாதிரியாக எம்பெருமான ரட்சிக்கிறா அவனை, அதே ராமாவதாரத்தில் அப்படி இல்லை, லக்ஷ்மணன் இருக்கார் காப்பாத்துறார், குறையாவோ பாதுகையாவோ மாறுறவர். ஆனால் இங்க அந்த மாதிரி இருக்கு, அவ்வளவு அழகான இந்த கிருஷ்ண அவதாரம் பெருமாள் இழந்து உழைச்சு அற்புதமாக தன்னுடைய அவதாரத்தை காமிக்கிறார். ஒவ்வொரு சமயத்திலையும் குழந்தை படுத்துட்டு இருக்கு, சகடாசுரன் வரான், சகடாசுரன் வந்த உடனே என்ன அழகு, சகடாசுரன் வந்த உடனே அவனை ஒரே உத குழந்தை ஒரு உதவுறது, சின்ன குழந்தை, அந்த குழந்தை என்ன பண்ணும், காலை ஆட்டும் கைய ஆட்டும் எகிரி எகிரி குதிக்கும், அவ்வளவுதான் குழந்தையினுடைய சுபாவம் அது. ஆனால் அடிச்ச உதையில பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி அப்படிங்கிற ஆண்டாள், எத்தனை இடம் எத்தனை பாசுரங்கள் எவ்வளவு ஸ்லோகங்கள், அடிச்ச அடியில சகட சகடாசுரன் தூள் தூளா எகிரி போயிடுறான். குழந்தைகளுக்கெல்லாம் குழந்தைகள் எப்படி பண்ணுமான்னா, யசோதையோ பயப்படுறா, என்னாச்சு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுறாளா யசோதை. அந்த மாதிரியாக இவன் குழந்தை வளர்ச்சேவே வந்து விட்டுருக்கா, கம்சன் தெரிஞ்சு விட்டான், சகடாசுரன் அனுப்புறான், அனுப்பிச்சான அவனுக்கு அந்த கதி, பூதனை அனுப்புறான், பூதனை இது என்னுடைய கஷ்டம் பாருங்கோ, நாலு நாலரையிலேருந்து மழை பெஞ்சுட்டு இருக்கு, மழை பெஞ்சிடுவே கரண்ட் ஆஃப் ஆயிடுத்து, கரண்ட் ஆஃப் ஆயிடுவே ஒரு புஸ்தகம் பார்க்க முடியல, இப்போ ஒரு புஸ்தகம் இல்லை, அதனால எந்த ஸ்லோகமும் முழுக்க சொல்ல முடியாது, ஆனால் என்னுடைய மனதில் இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்லிட்டு இருக்கணும்னு ஆசையா இருக்கு. அதுல பாருங்க, இது வந்து ஸ்தன்யத்தை கொடுக்க வராவோ, பூத்தனா பூதனைங்கிறது பேய், அவளுடைய வஞ்சக பேய், அந்த வஞ்சக பேய் வந்து செக்கஞ்சகம் என்று அவள் பால் அப்படிங்கிற நம்மாழ்வார், அவள் பால்ல எப்படி இருக்கும், வெளுப்பா இருக்கும் பால் சாப்பிடுச்சு, ஆனால் இந்த பால் எப்படி இருந்து தெரியுமோ, சிகப்பா இருந்துதான், உசுரோட எல்லாத்தையும் எடுத்துட்டார், எல்லாத்தையும் எடுத்துட்டார். அப்படி இருக்கிற சமயத்துல எல்லாமே நடத்தும் குழந்தையுடைய சுபாவம், ஆனால் அங்க தன்னுடைய பரத்துவத்தை காமிக்கிறார்.
தன்னுடைய பரத்துவத்தை காமிக்கிறார். இதெல்லாம் எதுக்கு இதை விஜயாபிக்கிறேன்னு சுவாமி தேசிகன் தாத்பரிய சிந்திரிகையில ஒரு ஸ்லோகம் சாய்க்கிறார். அந்த ஸ்லோகம் தான் இங்க எல்லாமே. பெருமாள் பெருமாளே உபாசியன், அதை சொல்றதுக்கோசம் சாய்க்கிறார். தன்னுடைய பரத்துவத்தை எப்படி காமிக்கிறான் பாருங்கோ பகவான், என்ன அழகா காமிக்கிறான் பகவான் பரத்துவத்தை. ஒரு குழந்தையா இருந்துட்டு குழந்தை என்ன பண்ணும், தன்னுடைய தாயாருடைய சன்னியத்தை சாப்பிடும், அது சாப்பிடும், அது சகஜம், அது சாப்பிடுறது. ஆனால் அது குழந்தையினுடைய சுபாவம். ஆனால் இப்ப பண்றதோ என்னது, அவருடைய உசுரையே உறிஞ்சுட்டார் பெருமாள். இது என்னத்தம், பாலை சாப்பிட வந்த ஆரம்பிச்ச குழந்தை அவருடைய உசுரையே உறிஞ்செடுத்து, அதனால அவருடைய தேக வியோகம் எடுத்து அவருக்கு அற்புதமான மோட்சத்தை கொடுக்கிறார் பெருமாள். அற்புதமான மோட்சத்தை கொடுக்கிறார். இதுதான் இதெல்லாம் சொல்லச்ச வந்து ஸ்ரீமத் ரசத்தில சுவாமி சாய்க்கிறார். எதிரிகளை அடிக்கிறது இருக்கு பாருங்கோ, ஒருத்தர் அடிச்சா அவளுக்கு வலிக்குதானே வலிக்கும், அவளுக்கு கஷ்டம் தானே வரும். ஆனால் பெருமாள் அடிச்சவாள்லாம் மோட்சத்தை அடைஞ்சுட்டான். எதிரிகள் அவள் அவளிடத்துல நிகதின்னு அடிக்கிறது, வதம் பண்ற, யார பெருமாள் வதம் பண்ணாரோ அவளுக்கெல்லாம் அற்புதமான மோட்சம் கிடைச்சிடுத்து. ஹிதத்தா, இதான ஹிதம் தத்துவம், ஹிதம் புருஷார்த்தம்ன்றோம். ஹிதம்னா என்ன அர்த்தம், நமக்கு பரவ புருஷார்த்தமா இருக்கும். பெருமாளை நினைக்கிறதே ஹிதம். அப்படி இருக்கச்ச பெருமாளை அடையிறதுன்றது இப்பேற்பட்ட ஹிதம். அதை காமிக்கிறார், பரத்துவத்தை கொடுக்கிறார். எல்லா இடத்துலையுமே பாருங்கோ, பெருமாள் அவதரிச்சு அவர் பண்ற காரியங்கள் அனைத்துமே தன்னுடைய குழந்தை சுபர்க்கும் அதுல பரத்துவத்தையும் காமிக்கிறார். இந்த பரத்துவன்றதற்கே அது பகவானால் ஒண்டிதான் காமிக்க முடியும். நமக்கெல்லாம் பரத்துவன்றது காமிக்கவே முடியாது. அந்த பரத்துவம் தான் முக்கியமான குணம். இப்போ இந்த பரத்துவமானது ஒவ்வொரு அம்சத்திலையும் வருது. இப்ப பாருங்க, பெருமாள் கோவர்த்தன கிரி எடுக்கிறார், கோவர்த்தன கிரி தூக்குறார் சின்ன குழந்தை. ஆனா அது என்ன பண்ணிட்டு, அவர் தான் இந்திரன் விளையாட பார்க்கணும். அந்த சமயத்துல கோவர்த்தன கிரி அனாயசமத்து கொடுத்து குழந்தை சின்ன பையன் தன்னுடைய வரது நாள தூக்கி விட்டார். ஏழு நாள் குண்டெடுத்து தீவிரை காத்து போயிறான் அப்படின்றோம். குண்டை எடுத்துட்டார், குண்டு அப்படியே கோவர்த்தனையே அனாயசமா தூக்கிட்டார். அப்படி தூக்கி அற்புதமா ரட்சிக்கிறார். ஒரு குழந்தை இதெல்லாம் பண்ணுமா, குழந்தை. ஆனால் பரத்துவத்தை நிரூபிக்கிறது. அதனாலதான் ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம் மாயு நின்று மகிழ்ந்தனர் மாதரே. இந்த ஸ்திரீகளுக்கெல்லாம் தெரிஞ்சுடுத்தான், இவன் வந்து மாயன், இவன் ஆயர் புத்திரன் இல்லன் அருந்தெய்வன் தெரிஞ்சுடுத்தான். ஸ்திரீகள் தெரிஞ்சுட்டார், இவெல்லாம் அருண்டு இல்லாத ஆய்குலத்தவர்கள். ஆனாலும் கூட அவளுக்கு அற்புதமான ஞானம் வந்துருத்து. இவனுடைய சேட்டிதங்கள்லாம் இவட நின்னாக்கே பாருங்கோ, ஸ்திரீகள் இடத்துல போறான். கோபிகா ஸ்திரீகள் இருக்கா, அனைத்து பேர்கிட்டையும் ஆனந்தமா இவன் விளையாடுறான், ஆனந்தமா விளையாடுறான். எவ்வளவு விளையாடுறானும் சரி, அங்கேயும் பரத்துவத்தை காமிக்கிறான். ராசக்கிரீடை பாருங்கோ, ராசக்கிரீடை அங்கனா மாதவோ அங்க மாதவோ அங்கனான்னு வரும். அதாவது ஒரு ஸ்திரீ ஒரு மாதவன், அத்தனை ஸ்திரீகள் அத்தனை கோபிகா ஸ்திரீகள் அவளோட ராசக்கிரீடை பண்றான். அவன் ரசிச்சு அனுபவிக்கிறான், சாமான்யமான அனுபவம் இல்லை. அவ அத்தனை பேர்கிட்டையும் தன்னுடைய பரத்துவத்தை காமிச்சிட்டான். எப்படி அப்படின்னாக்க, ஒவ்வொரு கோபிகாஸ்திரிக்கும் ஒவ்வொரு மாதவன் கிருஷ்ணன், அந்த மாதிரி தன்னுடைய பரத்துவத்தை. அங்க என்ன இருக்கு, ஸ்ரீகளிடத்துல சிங்காரம் தானே இருக்கணும், அந்த சிங்காரத்துல கூட தன்னுடைய பரத்துவத்தை காமிக்கிறான் இம்பிரமான்.
அற்புதமான பரத்வம். இந்த பரத்வம்ன்றது எவ்வளவு தூரம் போறது பாருங்கோ, ஒரு குழந்தையா விளையாடுச்ச இந்த மாதிரி பரத்வத்தை காமிக்கிறான். அதே மாதிரியாக ஒரு ரட்சிக்கணும்ன்றச்ச அந்த ஜீவன் ஆயர்களை ரட்சிக்கணும், பெருமழையிலிருந்து தீமழை காத்து கொண்டெடுத்தானே அப்படின்னு நம்ம வளர்த்திக்கிறார். அதனால மழையை எடுத்துட்டான், அதுக்கோசரம் தீமழை அதே தீமழையை காத்தான் அப்படிங்கிறார். அந்த மாதிரி திருமால அங்க பரத்துவத்தை காமிச்சார். இங்கேயோ எப்படிப்பட்ட பரத்துவம், சிங்காரம், இந்த ஸ்திரீகளோட சேர்ந்து அனுபவிக்கிறான், சுகத்தை அனுபவிக்கிறான். இது சுகமாயுது, அவனுக்கு இது தேவையாயுது, அவனுக்கோசரம் இல்லை, இந்த ஸ்திரீகளுக்கோசரம். அதுல வந்து சுவாரஸ்யமான ஸ்திரித்வம், நாலாவது சர்க்கத்துல யாதவ பேசுகிறார். அதாவது குழந்தை பரீட்சை பிறந்துருத்து, பரீட்சத்து பிறந்துருத்து குழந்தை, ஆனா கறிக்கட்டையா இருக்கு. இந்த குழந்தைய ரட்சிக்கணும், யார் ரட்சிக்கலாம், எல்லாரும் சொல்லிட்டா சுத்த பிரம்மச்சாரி தலையை விட்டுலாம் ரட்சிக்கலாம் அப்படின்னு. மார்க்கண்டேயர் இந்த லோக பிரஜையே இல்லாம நான் யோகியா இருக்கேன், இதுக்கெல்லாம் வரமாட்டேன்ட்டார். அனுமான் சொல்லிட்டார், நான் பிரம்மச்சாரி தான், நான் அங்க அந்த சுரத்துல ராவணனுடைய அந்த சுரத்துல எல்லாத்தையும் பார்த்தேன், எனக்கு மனசு சஞ்சரிக்கல, ஆனாலும் கூட எனக்கு சந்தேகமா இருக்கு, நான் வரமாட்டேன்ட்டார். இன்னும் சில பேர் அபத்தமா சொல்லுவா, பீஷ்மாச்சாரிய கூட்டாக்கா நான் வரமாட்டேன், பீஷ்மாச்சார பிரம்மச்சாரி கிடையாது நம்ம சித்தாந்த பிரகாரம். அதனால இவ யார் வருது, யாரு பிரமாணம் சொல்றார், நான் காப்பாத்தேன் அப்படிங்கிறார். ஆச்சரியப்படுறா எல்லாரும், அந்த கோகுலத்துல இருக்கச்ச சின்ன பெண்கள்ல இருந்து ஆரம்பிச்சு வயதான பெண்கள் பர்யந்தம் எல்லாரோடையும் எம்பெருமான் சேர்ந்துட்டான். அப்படி இருக்கச்ச இவனுடைய பிரம்மச்சரியமானது போயிட்டே, அப்படி இருக்கச்சு எப்படி சொல்லலாம், எப்படி பெருமாள் வந்து இந்த பரீட்சத்தை ரட்சிக்கலாம் அப்படின்னுட்டு கேள்வி கேட்டுக்கிறா. அது சுவாமி சொல்றார், இதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஏன் அப்படின்னாக்கா ரிஷிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா, ரிஷிகள் எல்லாம் பார்க்கச்ச வியாசர் முதலானவன் வந்துட்டா, என்ன ஆச்சரியம், எப்படி இந்த குழந்தையானது பிழைக்க போறது அப்படின்னு பார்க்கணும்னு எல்லாரும் வந்துட்டா. அந்த சமயத்துல பெருமாள் தடைய விட்டு எழுந்துருச்சு குழந்தை, பரிதாக ஈக்ஷது சுத்தி சுத்தி பாக்குறதாம், யாரை பார்த்தாலும் ஒத்து ஒத்து பார்க்குமா இந்த குழந்தை, அதனால நம்ம பரீட்சத்தின் பேரா. ஏன்னாக்கா தான் கர்ப்பத்துல இருக்கச்ச உத்தரா கர்ப்பத்துல இருக்கச்ச என்னை அரோகத்தம் பார்த்தானே படபடபடன்னுட்டு, அவன் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா குழந்தைக்கு அப்படின்னுட்டு அந்த மாதிரி காப்பாத்திட்டான். அங்க அப்பே தீட்சிதர் உமாமகேஸ்வர சம்வாதத்தை சொல்றார், பார்வதி கேட்கிறா சிவனை பார்த்து, இந்த பெருமாள் அத்தனை சிறைகள் கிட்ட சேர்ந்தேரே அப்படிச்சா எப்படி பிரம்மச்சாரி ஆனேன்னு, அதுக்கு சமாதானமோனு விதமா சொல்றார் அப்பே வியாக்கியானத்துல. ஒன்னும் இது வந்து பூர்ணமான அனுபூதி கிடையாது, சாதாரணமான அனுபூதி, சாதாரணமான அனுபூதி, பூர்ணத்துன்றது கிடையாது. அதாவது ஆர்கசம்லாம் சொல்றாளே அந்த மாதிரி கிடையாது. ரெண்டாவது வந்து இது வைத்தியனுடைய சிகிச்சை மாதிரி, பெருமாளோட சேரல் என்னாக்கா இவாள்லாம் கீழே வந்துருவா, விழுந்துருவா, பிராணியை கூடுவா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோபிகாஸ்திரிகள். கோபிய காமா காமத்தினாலதான் கோபிகாஸ்திரிகள்லாம் பெருமாள் அடைஞ்சாலாம். அதனால பெருமாள் வந்து அப்படிப்பட்டவர், அந்த மாதிரி வெறி பிடிச்சிருக்காவா, பெருமாள்கிட்ட வெறி பிடிச்சிருக்கா, வெறி பிடிச்சிருக்கா. அதனால இந்த பெருமாள் வந்து அவளை வந்து பெருமாள் வந்து இவர் சேரலைன்னா அவ போயிடுவா, விசேடத்தை பொறுக்க மாட்டாளாம், பிரிவை பொறுக்க மாட்டாளாம், அதனால பெருமாள் சேர்ல. இது ரெண்டு சாதாரணமான சமாதானம். கடைசி சமாதானம் சொல்ற அப்பே தீட்சிதர், இது என்ன காரணம் அப்படின்னாக்கா பெருமாளுக்கு நாம எல்லாரும் சரீரம்,
தன் சரீரத்தை தான் தொடுறான். இது என்ன தப்பு? நாம எல்லாம் பெருமாள் நமக்கு ஆத்மாவா, அந்தரியாமியாக சரீரியாக அவன் எழுந்துள்ள இருக்கான். நாம எல்லாம் அவனுக்கு சரீரமாக, அவனுக்கு சேஷமாக, நியாமியமாக நாம எல்லாம் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால எல்லாரும் நம்ம சரீரமா போயிட்டோம், தன் சரீரத்தை அவன் தொடுறான். இது என்ன தோஷம்? தோஷமே இல்லையே. அதனால பெருமாள் பிரம்ம அவனுக்கு அவன் பிரம்ம கிரகஸ்தனா அல்லது பிரம்மச்சாரியா அல்லது வானப்பிரஸ்தனா அல்லது எதி ஆவன், எப்பொழுதும் பிராட்டியோட சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு தத்துவம் நமக்கெல்லாம் தான். அந்த ஆசிரமங்கள்லாம் நமக்கெல்லாம் தான். இந்த பிரம்மச்சரிய ஆசிரமம், அத மாதிரி கிரகஸ்தாசிரமம், அத மாதிரி இந்த வானப்பிரஸ்தன் சன்னியாசாசிரமம் எல்லாம் அவனுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே படாது, ஒண்ணுமே தொடாது. நமக்கு ஏன் அப்படின்னு உபாயத்தை ரொட்டிக்கணும். அதுக்கோசரம் நாம எல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துப்போம். பிரம்மச்சாரியா இருந்தா அவன் பண்ண வேண்டிய கிருத்தியம் உபாசனம் இந்த மாதிரி சொல்றதுக்கோசரம் வந்திருக்கு. அவனுக்கு அதெல்லாம் கிடையாது. அதனால பாருங்கோ, இவன் சேர்கிறான், எல்லாரோடையும் சேர்றான், எல்லாரையும் மயக்கி வச்சுட்டான், அவன் ஆகர்ஷிக்கிறான். அவனுடைய குணங்கள் கேட்டிதங்கள் எல்லாத்தையும் ஆகர்ஷிக்கிறதுன்றது இவன் எம்பெருமானால உண்டுதான் முடியும். அது ஏன் அப்படின்னு, அவனுடைய திருக்கல்யாண குணங்கள், அவனுடைய பரத்வம், அந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்துருச்சு. அதே மாதிரி இறங்கி வரான். பாருங்கோ, சௌலபியம்னு ஒரு குணம், சௌசீல்யம்னு ஒரு குணம். சௌலபியம்னு நம்மளால கிட்ட நெருங்க முடியும், சௌசீல்யம்னு அவன் இறங்கி நம்ம கிட்ட வருவான். நம்மளால கிட்ட போறது கிட்ட போய் அவங்ககிட்ட நெருங்கி பழக முடியும். அதனால அவன் சுலபன், சௌலபியன். ஆனால் அவன் நம்ம கிட்ட இறங்கி வரணும் இல்லையோ, அது சௌசீல்யம். இதான் சௌசீல்யம். இந்த மாதிரியாக அங்க வந்து சொல்றேன், இந்த மாதிரி அப்படி இந்த சௌலபியமும் சௌசீல்யமும் வாத்சல்யமும் சுவாமித்துவம் என்கிற பரத்வம் இந்த நானே இவங்கிட்ட எப்பொழுதும் குடிகண்டிருக்கு. அதை வச்சு பார்க்கிற சமயத்துல இந்த பிரதானமான பரத்வமும் சௌலபியமும் ஒன்னா சேர்ந்து இவன் எல்லாம் காப்பாத்துறது. அதனால இவனுடைய பிரம்மச்சரியம் சிங்காரத்தெல்லாம் சேர்ந்திருக்கான். அதுல இருக்க செய்யும் தன்னுடைய பரத்துவத்தை காமிக்கிறான். இப்படி இவன் இருக்கிறதுனால இந்த பரத்துவங்கிறது ஒண்ணு இருக்கு பாருங்கோ, பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் அப்படின்னு நம்ம சொன்னார். வளர்ச்ச எப்படி எப்படி படிப்படியா வளர்றான். ஒரு குழந்தை இது, அந்த குழந்தை என்ன பண்றது, சின்ன குழந்தையா இருக்கு சேவை, 7 வயசு 8 வயசு குழந்தையா இருக்கு சேவை, ஸ்திரீகளோட விளையாடுறான் இவன். அந்த மாதிரி ஒரு குழந்தை. அப்படிப்பட்ட பகவான ஸ்ரீ கிருஷ்ணன் வெண்ணத்தில் ஆடுறான். நவநீத சோரன், நவநீத சோரன் என்று நங்கைகள் ஏச ஈழ ஈழம் நங்கைகள் ஏச அப்படின்னுட்டு பாட்டு பாடுறா. இவன் நவநீத சோரனா இருக்கான். அத அழகா ரொம்ப அழகா வர்ணிக்கிற லீலா சுகர், லீலா ஏற்கனவே சொல்றேன், லீலா சுகர்ன்றவன் அவர் வந்து சுப்பன பாடித்தாலே சொல்லிக்கிறார். நாங்கெல்லாம் ஜென்மனா செய்வாள், நாங்களாம் நமசிவாயன்ற பஞ்சாட்சரத்தான் நாங்கள்லாம் ஜபிப்போம். நான் என்ன பண்றது, இந்த கிருஷ்ணனுடைய அழகான சேஷ்டிதங்கள் அவனுடைய ரூபம் அதெல்லாம் என்னை இழுத்துருத்தே, என்னை இழுத்துருத்தோ, என்னை ரசிக்க வைக்கிறது, அனுபவிக்க வைக்கிறது. அதனால கிருஷ்ணனை தவிர்த்து என்னால யாரையும் பாட முடியல. என்னால ராமர் வந்தேனான், என்னை பத்தி ஒரு ஸ்லோகம் பாடே அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு விலாசுகள் சொன்னேனா, பாடியுடனே ஒரு காரியம் ஒண்டி பண்ணு, இந்த ஜடையை எடுத்துடும், அதுக்கு பதிலா அழகான மயில் பிள்ளைய வச்சுக்கோ, இந்த கோதண்டம் இருக்கே அத்த தூக்கி போட்டுடு, அதுக்கு பதிலா அழகா புல்லாங்குழல வச்சுக்கோ, அதே மாதிரி கழுத்துல என்னென்னவோ போட்டு இருக்க அதெல்லாம் எடுத்துடும், இந்த திருத்துறாய் மாலை வைஜயந்தி மாலை அத்தை சேர்த்துண்டுடும், அதை சேர்த்துட்டாக்கா நான் ஆனந்தமா உன்னை பத்தி பாடுறேன் அப்படின்னு ராமன். ஏன்னா அவர் எத்த பார்த்தாலும்
கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம், கிருஷ்ணனே பார்க்கிறா, கிருஷ்ணனை தவிர்த்து வேற ஒன்றும் பார்க்க மாட்டார். நம்ம நம்மாழ்வார் பத்தி பராசரப்பட்டு சாய்க்கிறார், ரிஷிம் ஜிஷாமகே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் விபோதிதம் அப்படிங்கிறார். ரிஷி நம்மாழ்வார் அவர் என்ன பண்ணாருனாக்கா கிருஷ்ண திருஷ்ணா தத்துவமா அவதரிச்சாராம். கிருஷ்ணா திருஷ்ணான்னாக்கா பிடிப்பு, அதிலேயே இச்சை ஆசை வெறி, கிருஷ்ணனையே நினைச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சுவாவம் அவருக்கு இருக்கு. அந்த கிருஷ்ண திருஷ்ண அதுல தத்துவம், அந்த தத்துவமே ஒண்ணு பொருந்ததுன்னு எப்படி இருக்கும், கிருஷ்ணனையே நினைக்கிற ஒரு தத்துவம் வந்ததுன்னாக்கா எப்படி இருக்கும், அந்த மாதிரியாக இவர் அவதரிச்சுட்டார். அந்த மாதிரியாக அவதரிச்சாரா நம்மாழ்வார். அப்படி எல்லாருமே கிருஷ்ணனுடைய அற்புதமான கேளிக்கைகள், சேஷ்டைகள், வாக்கியங்கள் எல்லாத்திலையும் ஆழ்ந்து போயிட்டா. அதனால லீலா சுகர் கிருஷ்ணனையே பாடுறார், அழகா பாடுறார். இந்த குழந்தை வருது ஒரு கோபிகாஸ்திரி, அந்த குழந்தை கோபிகாஸ்திரி வீட்டு உள்ள வந்து நெய்ய திருடுறது எடுத்து விடுறது, அந்த சமயத்தில் வசமா மாட்டின்றது சாப்பிடல இன்னும், அது கையை உள்ள விட்டு விடுத்து விட்டுட்ட உடனே ஒரு குழந்தை எப்படி பேசும், தன்னை எப்படி தப்பிச்சு கற்கும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல இலாசகர் சொல்றார். அழகான ஸ்லோகம் பாருங்கோ, கஸ்துவம் பால, அது கேட்கிறாவோ சிறுவனே நீ யார் அப்படின்னு கேள்வி. அதுக்கு பதில் அந்த குழந்தை சொல்றது, பலானுஜா, நான் வந்து பலராமனுடைய தம்பி, நானு பலராமனுடைய தம்பி நானு அப்படிங்கிறது இந்த குழந்தை. உடனே அவ கேட்கிறா கிமிஹரே, இங்க எதுக்கு வந்த, இங்க எதுக்கு வந்த, கிமிஹரே இங்க எங்கட வந்த அப்படின்னு கேட்கிறா. குழந்தை சொல்றது, மன்னந்தீரா சங்கையா, என்னுடைய கிரகம் நினைச்சுட்டேன், என் வீடு நினைச்சுட்டு உள்ள வந்துட்டேன் அப்படிங்கிறது குழந்தை. உடனே அந்த வல்லவி சொல்றா கோபிகாஸ்திரி, யுக்தம் தத்து, அது கரெக்டு தான், யுக்தம் தத்து, அது நீ சொல்றது சின்ன பையன் தானே, உனக்கு இது தெரியாம கூட இருக்கலாம், வீடு உன் வீடு எது இந்த வீடு எதுன்னு தெரியாம இருக்கலாம், அதெல்லாம் சரி. நவநீத பாத்திர குஹரே அஸ்தம் கிம் அர்த்தம், நீ வந்து இந்த வெண்ணெய் வச்சிருக்கிற பாத்திரத்துல போய் கைய எதுக்கு உள்ள விட்ட, ஏன் உன் வீடுன்னு நினைச்சுட்டு இந்த ஆத்து உள்ள வந்துட்ட, அது சரி. ஆனால் நவநீத பாத்திரம், வெள்ள வெண்ணெய் வச்சிருக்கிற பாத்திரம், அது உள்ள எதுக்கு நீ கைய விட்ட அப்படின்ட்டு கேக்குறா. ஓ கேக்குறா, அதுக்கு இந்த குழந்தை சொல்றது, அது ரொம்ப அழகா குழந்தை சொல்றது, அது அந்த மாத கஞ்சன வத்சகம் மிருகயுதம் மகா விஷாதம் க்ஷணாத்து, அம்மா ஒரு கண்ணுக்குட்டியை காணும், வத்சகம், வத்சனாலே கண்ணுக்குட்டி, வத்சகம்னா சின்ன கண்ணுக்குட்டியா, அதுக்கு துரத்தின வந்தானா இவன், அதை தேடணும்னு வந்திருக்கேன், மாதகா அம்மா அம்மான்னு கூப்பிடுறது, கஞ்சன வத்சகம் சின்ன கண்ணுக்குட்டி ஒண்ணும், அது எங்கன்னு தெரியல, அத மிருகயத்துவம், அதை தேடுறதுக்கோசரம் தான் இந்த வெள்ள பாத்திரத்துள்ள கைய விட்டனானு அப்படின்னு இருக்கான் குழந்தை. முடிச்சு முடிச்சு சொல்றது, அழகான கண்ணு, அழகான கருப்பா இருக்கு, ஆனால் இந்த குழந்தை பிறந்துதான் கருப்பா இருக்கான், இது கார்மேக வண்ணனோ இல்லையோ, கருப்பா இருக்கு, அந்த கருப்பா இருக்கிறத பார்த்த உடனே எல்லாருக்கும் ஐயோ கருப்பா இருக்கேன்னாலாம், ஐயோன்னாலாம், இல்ல பணபலன் இருக்கு ஆகான்றாலாம், அவ்வளவு அழகா இருக்குது குழந்தை, கருப்பா இருக்கு, கண்ணும் துருதுருன்னு முழிக்கிறது, அந்த பேசுற பேச்சோ மழையா இருக்கு, இதெல்லாம் பார்க்கச்ச இவனுக்கு எப்படி தோணும், ஐயோ இந்த குழந்தை என்ன அழகா பேசுறது, என்ன அழகா முடிக்கிறது, முழுமுழுன்னு முடிக்கிறது, அழகா பார்க்கறது, பாவங்களை காமிக்கிறது, பயப்படுறது,
தன் அடிச்சுட போறாடோ அப்படி இப்படின்னு பயப்படுறது குழந்தை. அதெல்லாம் பார்க்கச்ச இவளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதுவும் வந்தது யாரு, இப்பேற்பட்ட வந்திருக்கான், அவளு அவளுக்கு தெரியறதோ தெரியலையோ, ஆனால் சந்தோஷமா இருக்கு இந்த குழந்தை பேசுறது. அந்த குழந்தை சொல்றது, மாத்த கஞ்சன வத்சகம் ரகயித்தும் மகா விஷாதம் க்ஷணாத்து. க்ஷணத்துல நீ வந்து கஷ்டப்படாத, இது மாதிரி தைரியம் சொல்றது. நான் எத்தையோ வெண்ணையும் எடுத்துட்டு நினைக்காத, நான் வெண்ணையெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டேன், நான் வந்து எதுக்கு தெரியுமோ என்னுடைய கண்ணுக்குட்டியை காணும், அந்த கண்ணுக்குட்டி தான் தேடிட்டு இருக்கேன், அதுக்கோசம் தான் வந்திருக்கேன் அப்படின்றதான். இத்தியேவம் மரவல்லரி சுரவச கிருஷ்ணஸ்ய புஷ்டாதுவா அப்படிங்கிறார். இப்பாரு வரவல்லரி சுரவச்சா, அழகான ரொம்ப உசந்த கோபிகாஸ்திரி. அந்த கோபிகாஸ்திரி வந்து அழகா பேசுறா, அந்த கேள்வி கேட்டதுக்கெல்லாம் அழகா இந்த குழந்தை பதில் சொல்றது. அப்படிப்பட்ட வாக்கியங்கள்லாம் உங்களுக்கு புஷ்டியை கொடுக்கட்டும், புஷ்டாதுவா உங்களுக்கு எல்லாம் புஷ்டியை கொடுக்கட்டும், நல்லா போஷிக்கட்டும் உங்களை அப்படின்னுட்டு லீலாசகர் சொல்ற ஸ்லோகம் பாருங்கோ, அழகான ஸ்லோகம். எவ்வளவோ அதுல ஸ்லோகங்கள் இருக்கு, அதுல ரெண்டு மூணு ஸ்லோகம் இருக்கு. அது இந்த நிறைய ஸ்லோகம் எனக்கு ரெண்டு மூணு ஸ்லோகம் பிடிக்கும். இந்த ரெண்டு ரெண்டு ஸ்லோகம் ஒண்ணு சொல்ல போறேன். இந்த ரெண்டு ஸ்லோகம் ரொம்ப பிடிச்ச ஸ்லோகங்கள் என்னென்ன பாருங்க. ஸ்லோகத்தை மாகாவிஷாதம் க்ஷணாத் இத்யேவம் வரவல்லரீ சுரவச கிருஷ்ணஸ்ய புஷ்டாதுவா அப்படின்னு ஸ்லோகம் பாருங்க. ஒரு குழந்தை எப்படி பேசும் அதை காமிக்கிறார், ஆனால் அந்த குழந்தை எப்படி ஆகர்ஷிக்கும் அவனை அதையும் காமிக்கிறார். திரு திரு திருவண்ணு மத்தா இருந்தா யாருக்கும் பிடிக்காது. குழந்தைகள்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கணும், ஆக்டிவா இருக்கணும், திரு திரு திருவன் இருக்கணும். கிருஷ்ணனுடைய இந்த சேஷ்டைகளுக்கு சமயம் ஏதாவது உண்டானா அந்த மாதிரி ஆகர்ஷிச்சுடுத்து. அவள் எப்படி ஆகர்ஷிச்சுட்டா தெரியுமா, திருமால் வந்து அத்தனை பேர் ஆகர்ஷிச்சுட்டா. ஸ்ரீமத் ராமாயணத்துல வரும், ராமோ ராமோ ராம இதி, ராமா ராமா ராமானே எல்லாரும் ராமமயமா அடுத்து அப்படிங்கிறா. ஆனால் இந்த கோகுலம் முழுக்க கிருஷ்ணமயமா அடுத்து எதை பார்த்தாலும் கிருஷ்ணனையே நினைக்கிறா, கிருஷ்ணனையே சிந்தனை பண்றா. எத்தை பார்த்தாலும் கிருஷ்ணன் கிருஷ்ணன் கிருஷ்ணன். புருஷாலோ ஸ்திரீகளோ குழந்தைகளோ பெரியவாளோ எல்லாருமே கிருஷ்ணனை தவிர்த்து நினைக்கவே இல்லையாம். அது சுவாரஸ்யம் ஒண்ணு இருக்கு. அப்புறம் இப்ப இதுல பாருங்க, கிருஷ்ணனையே நினைக்கிறதுன்னு என்ன அர்த்தம், அதாவது கிருஷ்ணனையே நினைக்கிறான்னு எதை பார்த்தாலும் கிருஷ்ணன் நினைக்கிறா. அதையும் சொல்ற வீராசுகர் ரொம்ப அழகா சொல்றேன். உண்ணும் சோறு, இதெல்லாம் வந்து திருவாமொழியில, உண்ணும் சோறு பருகினீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படிங்கிறார். சாப்பிடுறது தீர்த்தம் வெற்றிலை எதை பார்த்தாலும் கண்ணனாவே தெரியறதான் எல்லாருக்கும் அங்க இருக்கிற வாழ்க்கையெல்லாம். அந்த பராங்குஷ நாயகிக்கு எதை பார்த்தாலும் உண்ணும் சோறு பருகினீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னு தெரியுதுதான். இது நம்மளுடைய அனுபவம். அதையே இவர் ஒரு மாற்றி சொல்றார். ரெக்கா இந்த கோபிகாஸ்திரி ஒத்தி அவெல்லாம் நிறைய நெய் விற்பா, வெண்ணெய் விற்பா, அந்த மாதிரி தயிர் விற்பா, மோர் விற்பா, எல்லாம் வித்துனரா. வித்துன்னு வரைச்சே அவ எப்படி வித்தவளான் தெரியுமா, கிருஷ்ணன் கிட்டையே அவனுடைய மனசு அவனுடைய திருவடியிலேயே அர்த்திச்சுட்டான். எல்லாத்தையும் எதை பார்த்தாலும் அவனுக்கு கிருஷ்ணனாவே தெரியறது. விக்ரேது காமா கிலகோப கன்யா முராரி பாதார்பித சித்த விரத்தி
தத்யாதிகம் மோகவசாதவோச்சத் கோவிந்த தாமோதர மாதவேதி. என்ன அழகா இருக்கு பாருங்க, விக்கிரத்து காமாக்கிற கோபகன்யா, ஒரு கோபகன்னிகை. அந்த கோபகன்னிகையானவள் தலையில தூக்கிட்டு வரா, தலையில தூக்கிட்டு வரா, எல்லாத்தையும் எடுத்துட்டு வரா. ஒரு பெரிய பாத்திரம், பெரிய கூட, அதுல வெண்ணெய் இருக்கு, நெய் இருக்கு, மோர் இருக்கு, தயிர் இருக்கு, பால் இருக்கு, எல்லாமே சிக்கன் வரா, வித்தன் வரா. ஆனா அவன் மனசு எப்படி இருக்கு, முராரி பாதார்த்து சித்தவர்த்தி, முராரி முராரி இருக்கானே, முரண் என்கிற அசுரனை அடித்தவன் அந்த அவனுடைய சொத்து எம்பெருமான். அவனுடைய பாதத்துல தன்னுடைய மனோவர்த்தி சித்தவர்த்தி எல்லாத்தையும் அறிவிய போயிடுச்சு. கிருஷ்ணனையே நினைச்சிட்டு இருக்கா. அப்படி இருக்கச்சு அவன் என்ன கேட்டாலும் தெரியுமா, தத்தியாதிக்கம் தயிர் வேணுமா, மோர் வேணுமா, வெண்ணெய் வேணுமா, பால் வேணுமா அப்படின்னு கேட்கணும். அப்படி அவ கேட்கலையா, கோவிந்தன் வேணுமா, கோவிந்த தாமோதரன் வேணுமா, மாதவன் வேணுமா அப்படின்னு கேட்கிறாளாம். கோவிந்த தாமோதர மாதவேதி. சரி, கேட்கிறவாள்தான் இப்படி விக்கிறவா, வாங்க வந்தாலே அவளாவது இப்படி கேட்கக்கூடாதோ, என்னடி இப்படி கேட்கிறேன்ட்டோ அவளும் அதே சிந்தனையில இருக்கா. அவ கேட்டாளா, கோவிந்தன் கொடி எவ்வளவு, மாதவன் உழக்கு தருவியா, இது எவ்வளவு தருவே, தாமோதரன் எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாளாம். கேட்கிறவளும் கிருஷ்ணனையே நினைச்சிட்டு இருக்கா, வாங்குறவளும் அதையே, விற்கிறவோ வாங்குறவோ எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கா. கிருஷ்ணமயம் எல்லாம் கிருஷ்ண தத்துவம், கிருஷ்ணா கிருஷ்ண திருஷ்ணா தத்துவமா இவன் அத்தனை பேரும் மாறிவிட்டா. எவ்வளவு அழகா இருக்கு சுவாமி தேசிகன் உதாரிக்கிறார். கோப்பி காமா பயாத் கம்சா துவேஷா சைத்யாதையோன்றபாக சம்பந்தா விஷ்ணயா யூயம் ஸ்னேகா பக்தியா வயம் பிரபோ. நாரதர் வந்து யுதிஷ்டரை பார்த்து சொல்ற வாக்கியம், யுதிஷ்டரே பிரபோ, கோபிகாஸ்திரிகள்லாம் காமமே வாழ்க்கை பிரதானமானது, பெருமாளையே காமத்து காமம் காமம் காமம், பெருமாளை நினைக்கிறத தவிர்த்து வேற ஒண்ணும் நினைக்கிறாவா, அதுவும் காமத்தோட நினைச்சா. கிருஷ்ணனை எப்ப சேருவோம், போட்டி போட்டி ஒத்தருக்கொத்தர், நான் கிருஷ்ணன் வேணும், கிருஷ்ணனே வேணும், கிருஷ்ணனே வேணும் அப்படின்னுட்டு. ஆனா ஒரு போட்டி இருக்கு, அந்த போட்டிய பெருமாள் போட்டியா பார்க்கலையா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆனந்தத்தை அனுகிரகிக்கிறான். அதனாலதான் பாருங்கோ நம்ம திருப்பாவளம் சேவிக்கிறோம் பாருங்கோ, பொதுவா ஸ்திரீகளுக்கு பொசசிவ்னஸ் அதிகம், எந்து எந்துன்னு சொல்லிக்கிறதுல பொசசிவ்னஸ். ஒரு சின்ன பாத்திரத்திலிருந்து ஆரம்பிச்சு சொர்ண பரியந்தம் தங்கம், அது பரியந்தம் அவரு செயின் போட்டுண்டா தான் போட்டுக்கணும், எங்கிட்ட இல்லையா எந்து அப்படின்னு பொசசிவ்னஸ். அதுலயும் பர்த்தா கிட்ட ஒரு புருஷன் கிட்ட தான் வந்து பொசசிவ்னஸ் நிறைய காமிப்பா, என் பர்த்தா அப்படின்னு அதுல பெருமை. ஆத்திர இருக்கச்சே எவ்வளவு ஆனாலும் தன் புருஷனை மெய்யலாம், எது வேணாலும் பண்ணலாம், அது சுவாதீனத்தினால, சுவாதீனத்தினால அது. ஆனால் ஸ்திரீகளுக்கு பொசசிவ்னஸ் ரொம்ப அதிகம், அதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னு பர்த்தாவிடத்துல ரொம்ப ரொம்ப அதிகம், அது விட்டு கொடுக்கவே மாட்டா, என் பர்த்தா எனக்கு மட்டும்தான், எனக்கு ஒண்டிதான் அவன் பர்த்தா, எல்லாருக்கும் கிடையாது, யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டா, அதுல பங்களிக்க மாட்டா, ஷேர் பண்ணிக்க மாட்டா. ஆனால் திருப்பாவில பாருங்கோ, பாகவதத்துல பாருங்கோ, இந்த கோபிகாஸ்திரிகள் அத்தனை பேருமே விரதத்தை அனுப்பிக்கிறார். ஆண்டாள் தன்னை ஒரு கோபிகாஸ்திரியா நினைச்சுக்கிறார். அப்படி நினைச்சென்று ஒவ்வொரு ஸ்திரீகளா கூட்டின்னு போறா, ஒவ்வொரு ஸ்திரீகளா அத்தனை பேரும் கூட்டின்னு போறா. என்ன இவாளுக்குள்ள அசூயை இல்லை, பொறாமை இல்லை, கோபம் இல்லை, தாபம் இல்லை, விரோதம் இல்லை. அதனால என்ன பண்றா, எல்லாரையும் கூட்டுண்டு கிருஷ்ண திருஷ்டா தத்துவம், அவன் நாராயணனே நமக்கே பரிதருவான், நமக்கே தருவான், நாராயணனே தருவான் அப்படிங்கிற மகாசுவாசம். அதுவும் எப்பேற்பட்ட காமம், வாழ்க்கை ஆனந்தமான காமம்,
ஏன்னா இந்த காமமானது பிராகிருத காமம் இல்லை, அப்ராகிருதமான காமம். அதனால கோபிய காமா, இந்த கோபிகாஸ்திரிகள்லாம் காமத்தினால எம்பெருமானையே அமைச்சுட்டு இருந்தா. ஆனால் கம்சனோ பயாத் கம்சா, பயத்தினாலதான் அவன் கம்சனானவன் எப்பப்பாரு கிருஷ்ணன் நினைச்சிட்டு இருந்தான். பயம், எப்ப கிருஷ்ணன் வருவானோ, எப்ப நம்மளை அடிப்பானோ, எப்ப நம்ம போயிடுவோமோ அப்படின்னு பயம், 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 பயம். அந்த பயம் இருந்த பரியந்தம் கிருஷ்ணனையே நினைச்சான். அதனால இது பாகவதத்துல பிரதானமா விசாரணை பண்றா பாகவதத்துல. ஏன்னா அவன் உபாசனத்தை அனுப்பிக்கல, உபாசனத்தை அனுப்பிக்கல, ஆனா கம்சனுக்கு மோட்சம் கிடைச்சது. கோபிகாஸ்திரிகள் உபாசனத்தை அனுப்பிக்கல, ஆனா அவளுக்கு மோட்சம் கிடைச்சது. என்ன இந்த காமம் இருக்கே, இதுக்கு மதுர பக்தின்னு பேரு, மதுர பக்தி, நாயிகா பாவம். அதனால அந்த அப்ராகிருதமான மதுர பக்தி, அதனாலதான் இவாளுக்கு மோட்சம் கிடைச்சது. அதே மாதிரி கம்சனோ பயம், அந்த பயம்ன்றதே ஒரு பக்தியா மாறிவிடுத்தான், ஒரு காலகட்டத்துல மாறி போயிடும், அதுவே ஒரு பக்தி மாதிரி ஆகி கம்சனானவன் மோட்சத்தை அடைஞ்சுட்டான். அதே மாதிரியாக இந்த துவேஷா சைத்தியாதி ஒன்று பாகா, துவேஷம் விரோதம், கிருஷ்ணனை எப்படி அடிக்கிறம்பார், கிருஷ்ணனை கொன்னுடுறம்பார், வதம் பண்ணிடுறம்பார், அந்த மாதிரி துவேஷத்துல கிருஷ்ணா 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 அப்படின்னு அவன் சொல்றா. கோபிகாஸ்திரிகள் காமத்தினால கிருஷ்ணா கிருஷ்ணன்னா, கம்சனோ பயத்தினால கிருஷ்ணா கிருஷ்ணன்னா, சிசுபாலன் முதலானவெல்லாம் அதாவது சைத்தியாதி சைத்தியாதையா சேதிரா ராஜா, சேதிரா தேசத்து ராஜா சிசுபாலன் அவன், அது மாதிரி பகதத்தன், இந்த மாதிரி இவன் எல்லாரும் அவெல்லாம் எப்படி இருந்தாக்கா, துவேஷத்தினால கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னா. அதே விருஷ்டி குலத்தவர்கள் பெருமாள் விருஷ்டி குலத்துல அவதரிச்சார், அந்த குலத்துல அவதரிச்சவாள்லாம் பெருமாளோட சேர்ந்து அவதரிச்சாலோ இல்லையோ, அதனால என்ன எடுத்தான், விருஷ்டி குலத்துவான அந்த சம்பந்தம் வந்துருச்சு, அதனால அவ கிருஷ்ணா கிருஷ்ணான்னாலாமா, ஐயோ கிருஷ்ணா உன்னுடைய சம்பந்தம் கிடைச்சிருத்தே, அதனாலயே எங்களுக்கு எல்லாம் மோஷம் கிடைச்சிருமே அப்படின்னு அவ சொன்னாது. அதனால இந்த மாதிரியாக அவளுக்கு அது கிடைச்சது. அதே பாண்டவாள் எல்லாம் இருக்கான் பாருங்கோ, அவளுக்கு எல்லாம் பெருமாளுடைய ஸ்நேகம் கிடைச்சிடுத்து, ஸ்நேகம், அந்த ஸ்நேகம் கிடைச்சதுனால அவ கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படிங்கிறா. அவ கடைசியில நாரதர் தங்களை பத்தி சொல்லிக்கிறார், நீங்கள்லாம் எப்படி, நாங்கள்லாம் என்ன தெரியுமோ பக்தி பண்ணினோம், பக்தியினால் நாங்க கிருஷ்ணா கிருஷ்ணான்றோம், எப்பொழுதும் கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிறது தான் எங்களுடைய வச்சனம், அதனால நாங்கள் நாராயணனை பக்தி பண்றோம், நாராயணன் கோயிலுக்கு நாலு பக்கம் வாசப்படி அப்படின்னு வச்சனமே உண்டு. இதுதான் காமத்தினாலேயோ பயத்தினாலேயோ துவேஷத்தினாலேயோ சம்பந்தத்தினாலேயோ சிநேகத்தினாலேயோ அல்லது பக்தியினாலேயோ எப்படி வேணாலும் நாராயணனை அடையலாம். இங்க பாருங்க கிருஷ்ணன் அடையிறது தான் சொல்றீங்க, கிருஷ்ணன் அடையிறது ஏன் அப்படின்னு, அவனுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு காரியத்திலையும் இவன் தன்னுடைய பரத்துவத்தை காமிச்சுட்டே இருந்தான், பரத்துவத்தை காமிச்சான். சிசுபாலன ஒரே க்ஷணம் ராஜசூரியாக நடக்கச்ச சிசுபாலன் மைய உடனே தன்னுடைய சக்கரத்தை பிரயோகம் பண்ணி அடிச்சுட்டார் பெருமாள், அற்புதமான அடி. அதனால இந்த பரத்துவம் இருக்கு பாருங்கோ, அதுதான் பிரதானம். அதனால பெருமாளுடைய பரத்துவமானது எதுவரையும் போறது அப்படின்னாக்கா, இப்ப சொன்ன பாருங்கோ, ஒரு குழந்தையா இருந்தா கூட அந்த குழந்தையானது தன்னுடைய பரத்துவத்தை காமிக்கும், ஒரு யவ்வனாவஸ்தையில இருந்தாக்கா சிங்காரம் பண்ணினாலும் அது அதனுடைய பரத்துவத்தை காமிக்கும், இவனுடைய பரத்துவ நிரூபணன்றது. அதுல ஒவ்வொன்றத்திலும் ஒரு அம்சம் இருக்கு, தன்னுடைய சௌசீல்யம், தன்னுடைய சௌலபியம், தன்னுடைய வாத்சல்யம், இந்த நாளத்தையும் காமிச்சு கொடுக்கிறான், எல்லாத்திலையும் காமிச்சு கொடுக்கிறான். அதனால வந்து இந்த நாளும் வந்து பிருந்தாவனத்திலும் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லமோ இல்லையோ, வல்ல ஜெயந்தி சம்பவம் தாம வைத்தியந்தி பூஷணம், இது நாளுமே ஒண்ணு சுவாமித்துவத்தை சொல்றது, ஒண்ணு பரத்துவத்தை சொல்றது, ஒண்ணு சௌலபியம், ஒண்ணு வாத்சல்யம் சௌசல்யம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அப்பை தீட்சிதர் அவ்வளோடுக்கா வியாக்கியானம் பண்ணிட்டு போறார்.
அத்தனையும் இவங்களுக்கு பரத்துவத்தை எப்படி காமிக்கிறானோ அந்த மாதிரி. அதனை இன்னொரு ஒரு சுவாரஸ்யம் இருக்கு, தோஷமையற்ற தன்மை. நிரவத்தியமா இருக்கான், நிரவத்தியம். என்ன நிரவத்தியம் அப்படின்னாக்கா, அவனுக்கு தோஷம்ன்றதே கிடையாது, தோஷம்ன்றதே எம்பெருமானுக்கு கிடையவே கிடையாது. அது சுவாரஸ்யமானது. காரணம், நம்ம எவ்வளவோ அதிகாரி ஆச்சாரத்தில் பார்த்திருக்கோம், எம்பெருமானுக்கு தோஷம்ன்றது கிடையவே கிடையாது அப்படின்னு நாம் பார்த்திருக்கோம். இந்த இந்த தோஷமற்ற தன்மை இருக்கோல்லையோ, அது பெருமானுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தான் தோஷமற்று இருந்தால்தான் இன்னொருத்தனை தோஷம் இல்லாம பண்ண முடியும். அந்த வாக்கியங்கள், ஏஷ ஆத்மா அபகத ஆத்மா விஜரஹ விமர்ச்சு பிசோக அப்படின்லாம் ஆறு குணங்கள், அதெல்லாம் ஹேய குணங்கள். அந்த ஹேய குணங்கள்லாம் இல்லாதவன் எம்பெருமான். ஹேய குணம்ன்றதே எம்பெருமானுக்கு கிடையவே கிடையாது. அதனால ஆனா என்ன இருக்கு, கல்யாண குணங்களே இருக்கு அழகா. கல்யாண குணங்கள் தான் எம்பெருமானுக்கு இருக்கு, ஹேய குணங்கள்ன்றது எம்பெருமானுக்கு கிடையாது. அது சொல்றதுக்கும் சிறந்தான் இந்த மாதிரி ஏழு ஆத்மா அபேத ஆத்மாலாம் வந்தது. அது இருந்தாதான் இவனுக்கு இது வரும். இன்னொருத்தர தான் ஹேயமற்றவனா இருந்துட்டு நம்ம லோகத்திலேயே பார்க்கிறோம். லோகத்தில் எப்படி பார்க்கிறோம், ஒரு பையன் தப்பு பண்றான், அவனை பார்த்து இந்த மாதிரி நீ தப்பு பண்ணக்கூடாதுரா அப்படின்னு சொல்றோம். அவன் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றவன் இருக்கும் பையனை பார்த்து. அந்த பையன் என்ன பண்ணுறோம், நல்லவனா இருந்தா ஒத்துக்கும், நீயே கிழிச்ச, நீயே எப்படி இருந்த, எனக்கு நீ உபயோகம் பண்றியா அப்படின்னு கேட்டுடும். ஆனால் எம்பெருமானோ அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் என்னைக்குமே ஒசந்தவன். என்னைக்குமே அவனுக்கு இந்த ஹேயங்கள் தோஷங்கள் அவையெல்லாம் தொடரி தொடாத அவனுக்கு. அப்படிப்பட்டவனாக எம்பெருமான் எழுந்துள்ள இருக்கான். அந்த ஹேய குணமற்ற தன்மை அது இருக்கிறதுனாலதான் அவன் சர்வஜ்ஞா இருக்கான். சர்வஜ்ஞா அவனுக்கு சுவாபாவம். அதனாலதான் நமக்கெல்லாம் சர்வஜ்ஞத்துவம் வரல, ஏன்னா நமக்கெல்லாம் பாபம் ஆகிற அழுக்கு இருக்கு, அந்த தோஷம் இருக்கு. அவைகள்லாம் நமக்கு இருக்கவே நம்மளால எதையும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியல. ஆனால் எம்பெருமான் எப்படி இருக்கான், பராசக்தி விவிதைவ சூயதே சுவாபாவிகி ஞான பலக்கிரியாச்ச உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் அப்படிங்கிறது திருவாய்மொழி. உபனிடத்தும் அந்த மாதிரி சுரட்டுப்படுத்து. காரணம், அவனுக்கு சுவாவமாகவே பல சக்திகள், பல ஞானங்கள், பலமான பலங்கள், அது மாதிரி கிரியைகள் எல்லாமே எம்பெருமான்ட்டு இருக்கு. காரணம், அவனுக்கு தோஷமில்லை. பரத்வா நிரவர்த்தியத்வா, அடுத்தது சொல்ற பித்ருத்வா பிதா. எம்பெருமானுக்கு பேர் பிதான் பேரு. பிதான் என்ன அர்த்தம், அதாவது பிதான்னாக்கா ரக்ஷகன் அர்த்தம் பண்ற. பிதான்னாக்க ரக்ஷகன் பேரு. பாஷ்யத்தில் சுவாமி தேசியன் ஸ்தோத்திர பாஷ்யத்துல பிதாங்கிறதுக்கு ரக்ஷகன் அப்படின்னு அர்த்தம் பண்ற, ரக்ஷகன் அர்த்தம் பண்ற. ரக்ஷகன் என்ன அர்த்தம், சர்வரக்ஷகன், எல்லா விதத்தினாலையும் நம்மளை ரட்சிக்கிறவன் இந்த எம்பெருமான். இதுதான் ரக்ஷ. இவ்வளவு நாள் சொன்ன பாருங்கோ, ஒரு குழந்தையா பிறந்ததிலேருந்து கிருஷ்ணன் எப்படி ரட்சிக்கிறது. இப்ப சகடாசுரன் எதுக்கு வந்தான், கிருஷ்ணனை தான் அடிக்க வந்தான். ஆனால் அவனை சகடாசுரனை உதச்ச பூதனை அங்க இருக்கிற குழந்தைகள் எல்லாம் இது பண்ண பாக்குறா, அதனால அவன் அடிச்ச. அந்த மாதிரி வாழெல்லாம் அடிச்சதுனால அவனையும் ரட்சிச்சுட்டான். எந்த எந்த அசுரால் இருந்தாலோ அவன் அத்தனை பேரையும் வதம் பண்ணிட்டான். குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு வதம் பண்ணினதுனால அவனையும் ரட்சிச்சான், அவளுக்கு மோஷம் கிடைச்சுடுத்து. இங்க இருக்கிற ஜனங்கள், இந்த குழந்தைகள் எல்லாம், இந்த ஜனங்கள் எல்லாம் உபதிரவப்படுத்தாம பாத்துக்கணும்னுட்டு, உபதிரவப்படுத்தாம பாத்துக்கணும்னு சொல்லிட்டு பெருமாள் என்ன பண்ணாக்க, இவாளையும் ரட்சிக்கிற, ஒவ்வொரு சிலரும் அடிக்கச்ச, கடைசியில கம்சனையே அடிச்சுடுற. கம்சன் அடிச்சு
அந்தனுடைய அப்பாவை ரட்சிக்கிறார். இவர் இப்படி எத்தனை விதமான வதங்கள், எத்தனை விதமான ரட்சணைகள் கோபியாஸ்திரிகள் எல்லாம் காப்பாற்றுறார். எப்படி? அவளோட சேர்றதுனால கோவர்தனங்கள் எடுத்து ரட்சிக்கிறார். ரக்ஷகா பிதுத்வா, ஒரு பிதாண்டவன் என்ன பண்ணுவான், பிதாண்டவன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா, அஞ்சு விதமான தகப்பனார்கள் ரோகத்தில் இருக்காளாம். ஜனிதா சோ பிரணேதா சே எஸ் வித்யாம் பிரயச்சதி அன்னதாத்தா பயத்ராதா பஞ்சைதே பிதரஸ்மதா. அஞ்சு பேர் நமக்கு தான் தகப்பனார்கள். ஜனிதா உபநேதா, ஜனிதான பிறப்பு கொடுக்கிறவன், அதாவது நம்மளாம் ஜென்மாவை கொடுக்கிறவன். அடுத்தது உபநேதாச்ச, உபநயனம் பண்ணியிருக்கிறவன், அதாவது பிரம்மோபதேசம் பண்றவன், ஆச்சாரியன் அர்த்தம். எஸ் வித்யாம் பிரேச்சரி, ஞானத்தை உபதேசிக்கிற ஆச்சாரியன் குரு. அதுக்கப்புறம் அன்னதாத்தா, போக்கியமான அன்னத்தெல்லாம் கொடுக்கிறான் நமக்கு அவன். அத மாதிரி பயத்தாத்தா, பயத்தை போக்கடிக்கிறவன், பயத்திலிருந்து ரட்சிக்கிறவன். இந்த அஞ்சு பேரும் பித்ருக்கள், அப்பா அப்படின்னு சொல்லணும். இவாதா பிதா. பெருமாள் பாருங்கோ, நமக்கு வந்து ஜென்மாவை கொடுத்துருக்கான். எப்படி ஜென்மா? அவன் சங்கல்பிச்சாதான் குழந்தை கொடுக்கும். அவனுடைய சங்கல்பம், அவனுடைய சங்கல்பத்தினாலதான் நம்ம தாயார் தோப்பினாருக்கு நம்ம குழந்தைகளா பிறக்கிறோம். அதே மாதிரி உபநயதாச்ச, உபநயனம் பண்ணி வைக்கிறது, ஒரு ஆச்சாரியன் உபநயனம் பண்ணி வைக்கிறார். அதுவும் அந்த ஆச்சாரியன்றது பெருமாளுடைய அம்ச அவதாரம். அந்த மாதிரி வித்தியை, ஞானத்து புகற்றான் நமக்கு, அதுவும் பெருமாளுடைய அவதாரம். அதுவா அன்னதாத்தா, இந்த பூமியில நமக்கு எல்லாம் கொடுக்கறது சிவந்தான். அங்க சொல்றது அன்னாதகா வசுதானஹா அப்படிங்கிறது உபரிஷத்து. அன்னாதகா வசுதானஹா, அன்னாதன்னு அர்த்தம் போக்கியமான வஸ்துக்கள்லாம் நமக்கு கொடுக்கிறவன். வசுதானஹா ஐஸ்வர்யம், எப்பேற்பட்ட ஐஸ்வர்யம், மோட்சமாகிற ஐஸ்வர்யம், அதுதான் பரமபோக்கியம், அதையும் கொடுக்கிறவன். அத மாதிரி அன்னதாத்தா, அதே மாதிரியா பயத்ராத்தா, லோகத்துல நமக்கு எப்படி எப்படி எல்லாம் பயம் வருது, எவ்வளோ பயங்கள், தெய்வ பயங்கள், மானுஷ பயங்கள், ராட்சச பயங்கள், இந்த மாதிரி எத்தனையோ பயங்கள் இருக்கு. அந்த பயங்கள்ல இருந்தெல்லாம் நம்மளை காப்பாத்துறான். அதனால இவனுக்கு பேரு பிதா அப்படின்னு பேர். ரக்ஷகனாக இழந்துள்ளிருக்கான், ரக்ஷகனாக இவன் இழந்துள்ளிருக்கான். அதுவும் சொல்றாரு சுவாமி. அது மட்டுமா, ஹிதவேதனா, ஹிதத்தை தெரிஞ்சுட்டு நமக்கு ஹிதத்தை போதிக்கிறான். இதுதான் சுவாரஸ்யமானது. ஏன்னா பகவத்கீதை, இந்த கீதைக்கு எப்பேற்பட்ட கீதை இது, சாமான்யமான கீதை இல்ல. நிராகிருதபதீதையே நியம சௌத தீபஸ்ரீயா விபஸ்சித் அவிகீதையா ஜெகதி கீதையா அந்தம் தமஹா. தமசு, அந்தகாரமான தமசு, ஞானாந்தகாரம். அந்த ஞானம் இல்லாததுனால நமக்கு தமசு இருக்கு, இருட்டு இருக்கு. அந்த இருட்டிலிருந்து எம்பெருமான் என்ன பண்றான், ஜெகதி கீதையா, கீதை எப்பேற்பட்ட கீதை, நியம சௌத தீபஸ்ரீயா, நிகமம் வேதம், அதனுடைய சௌதம் உபனிஷத்து, அதில் கூட பிரகாசிக்கிறது. அந்த பிரகாசிக்கக்கூடிய ஒரு ஞானம், அதுதான் பகவத்கீதை ரூபமாக அவதரிச்சது. அதை கொடுத்து நம்ம உபதேசிக்கிறான். இப்பேற்பட்ட ஹிதம், அந்த மாதிரி ஹிதவேதனா, அதெல்லாம் நமக்கு அனுகிரகிக்கிறானே. ஹிதமான உபாயத்தை சொல்லித்தரானே, ஹிதமான மோட்சத்தை காமிச்சு கொடுக்கிறான், ஹிதமான தன்னுடைய சுரூபத்தை காமிச்சு கொடுக்கிறான். இந்த மாதிரியாக எவ்வளவு அற்புதமான விஷயங்களை நமக்கு அனுகிரகிக்கிறான் எம்பெருமான். அப்படி அப்படி அனுகிரகிச்ச அந்த ஹிதத்தை கொடுத்ததுக்கோசரமே அவனை நாம உபாசிக்கணும். அது மட்டுமா, அந்தராத்மதையா, நமக்கெல்லாம் உள்ள கொண்டு இருக்கான் அந்த அந்தரியாமையாக. இதுதான் நமக்கு அவன் பண்ற பெரிய உபகாரம். ஞானத்தை உபதேசிச்சான், உபாயத்தை நொட்டிக்க வைக்கிறான், உள்ள இருந்துண்டு நல்ல காரியங்களை பண்ண வைக்கிறான். நம்ம பண்ற புண்ணிய பாபங்கள் எல்லாம் பார்த்துண்டு அதுக்கு அனுகுணமாக அப்படி பண்ண வைக்கச்ச அந்தராத்மாவா எம்பெருமான் உள்ள இருந்துட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு தோஷம்ன்றது வராது.
நமக்கு உள்ளார் நின்று நமக்கு நம்மளை நல்ல வழியில கொண்டு வந்து நம்முடைய தோஷங்களையும் அவன் போக்கடிச்சுறான். எப்பேற்பட்ட உபகாரம் இது! சாமான்யமான உபகாரம் இல்லை. என்ன? தோஷ பிரதிக்ஷேப க்ஷமத்வதா, அந்தராத்மதையா தோஷ பிரதிக்ஷேப க்ஷமத்வதா. அவனுக்கு அவன் அந்தரியாமையா இருப்பான், தங்கிட்டையும் தோஷவன் அவன் பார்த்துப்பான். ஏன்ன? அவனுக்கு தோஷமே ஒட்டாது, தோஷமே அவனுக்கு ஒட்டவே ஒட்டாது. அது மாதிரி தனக்கு தோஷம் வந்ததுன்னு அந்த தோஷத்தை தள்ளிடுவான், நமக்கும் தோஷம் வராம பார்த்துக்கிறான். அப்படிப்பட்டவன் எம்பெருமான், நமக்கு தோஷம் வராம பார்த்துக்கிறான். அந்த பிரதிக்ஷேப க்ஷமத்வம் எல்லாம் நம்ம உள்ள வந்து நம்ம இத்தனை காரியம் பண்ண வைக்கிறான், அது அவனுடைய பரிபூர்ணமான அனுகிரகம். அதுதான் அது. அதை அதெல்லாம் காட்டிலும் போகம் லீலா, போகலீலா, போகலீலா போதி. இந்த லோகத்துல பாருங்கோ, நம்ம நிறைய அனுபவிக்கிறோம், நம்ம சுகம்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த சுகம்ன்றது சாமான்யம் இல்லை, சாதாரணமான சுகம் இல்லை. அத லௌகிகான்லாம் அனுபவிக்கிறோம், அவனுக்கு இந்த விஷயம் எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி அல்ப விஷயங்கள், அவனுக்கு பெரிய விஷயங்கள்லாம் தெரியாது. சாத்தமா தூங்கினமா அப்படிதான் அவ இருக்கா. நம்மள மாதிரிலாம் இருக்கா, என்ன பண்றா? பெருமாள் சேர்க்கணும்னு ஆசைப்படுறோம், ஆச்சாரியர் சேர்க்கிறது நமக்கு போகமா இருக்கு, பெருமாள் சேர்க்கிறது போகமா இருக்கு. பெருமாளுடைய பிரசாதம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்கோ, அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு வந்து சாப்பிடுறதுன்றது பரம போக்கியமா இருக்கு. எங்க மாமனாரத்துலாம் ஒரு விஷயம் உண்டு, விஷத்தை கொடுத்தா கூட சரி, பெருமாள் பிரசாதம் சொன்னா அப்படியே வாயில் போட்டு முழுங்கிடுவாரு. ஏன்னா பெருமாளுடைய பிரசாதம் அது பரம போக்கியமானது. அந்த போக்கியத்தை அனுபவிக்கிறதுன்றது நமக்கு பாக்கியம். இந்த லீலா விபூதி தான், எதையுமே பெருமாள் விஷயமா பார்த்து அனுபவிக்கணும். லீலா விபூதிய என்னவோ நம்மளுடைய அல்பமான விஷயங்களை பார்க்கக்கூடாது, பெருமாள் சம்பந்தமா வச்சுன்னு பார்க்கணும். எம்பெருமானுடைய சம்பந்தம், எம்பெருமானுடைய சம்பந்தத்தை கொண்டு நாம அனுபவிக்கணும். அப்படி அனுபவிச்சோம்னாக்கா இந்த லீலா விபூதிக்கு ஏற்றம் அதிகம். அந்த மாதிரி நம்மள இந்த எம்பெருமானவன் அனுபவிக்க வைக்கிறான். நம்மளுடைய புண்ணிய விசேஷம், அந்த மாதிரி ஆச்சாரியாருடைய சம்பந்தம், அதே மாதிரியாகவே நித்திய விபூதியை நமக்கு காமிக்கிறான். நித்திய விபூதி ரெண்டு விதமா தெரியும், காமிக்கிறான். ஒன்னு என்ன தெரியுமோ, இந்த லோகத்துல, இந்த லோகத்துல கோயில், பெருமாள் கோயில் போய் சேவிக்கிறோம், கோயில் உள்ள இருக்கிறதெல்லாம் எல்லாம் நித்திய விபூதி. நாள் பாகம் பெரிய சுவாமி சாய்ப்பேராம். இந்த மாதிரி கோயில்ல போய் இடம் பண்ணி சாப்பிட வேண்டாம், அப்படியே இணைய போட்டு சேர்த்துக்கலாமா, தீர்த்த பாத்திரம் கொண்டு போய் அப்படியே வைக்கலாமா, ஏன்ன? அது நித்திய விபூதி. பொதுவா ஆத்துலன்னா நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்கோ, இடம் பண்ணுவா, இடம் பண்ணி இடத்த விடுவா. அது மாதிரி பாத்திரம் வச்சுக்கிறதுக்கு இடம் வச்சு இடம் பண்ணிடுவான் மாத்திர, அப்படிதான் பண்ணி நம்ம சாப்பிட்டு இருக்கோம். ஆனால் கோயில போனா இடமே பண்ணிக்க வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். காரணம், பெருமாளுடைய திவ்ய பூமி அது, அது நித்திய விபூதி. அது நித்திய விபூதியா இருக்கிறதுனால அந்த நித்திய விபூதியா இருக்கிற இடத்துல இடம் பண்ணிக்கிறதெல்லாம் தேவையில்லை, இடம் பண்ணிக்கிறதே தேவையில்லை. அப்படியே உட்கார்ந்துட்டு நம்ம சாப்பிடலாம். இது அது கோயிலுடைய வைபவம், எம்பெருமானுடைய சாநித்தியம் அங்க இருக்கு. எம்பெருமானுடைய சாநித்தியம் இருக்கே அது அப்படி வசந்தது. இது ஒரு விதமான நித்திய போதி. ஆனால் அப்ராகிருதமான நித்திய போதி எது? சிவகுண்டம். அந்த லோகத்தையே நமக்கு அனுகிரகிக்க போறான் எம்பெருமான். முத்தாருக்கெல்லாம் அனுகிரகிக்கிறான். நாம் அங்க போய் குருக்கள் குழாங்குளோடு ஆனந்தமா அனுபவிக்க போறோம். அந்த நித்திய போதி நமக்கு கிடைக்க போறது. இப்படி நிச்சீவ எல்லையற்ற லீலா போதி என்ன, நித்திய போதி என்ன, அது ரெண்டுத்தையும் எம்பெருமான அனுகிரகிக்கிறான். அந்த மாதிரி பண்றான் இவன். அதனால அது ஒரு காரணம். அந்த விபூதி துவயம், லீலா போதி நித்திய ரெண்டுமே சேர்ந்திருக்கு, அது விசேஷம். அது அது மாத்திரமா, இவன் எப்பேற்பட்டவன் தெரியுமோ, ஸ்ரீமத்வாதபி
இதான் கடைசி ஹேத்துவா போறார் சுவாமி. ஸ்ரீமத்வா பிராட்டியோடு சேர்ந்திருக்கான், அதுதான் விசேஷம். பிராட்டியோடு சேர்ந்திருக்கிறதுனாலதான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். பிராட்டி இல்லைன்னா ஒண்ணுமே கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. பிராட்டியினுடைய பக்கத்துல திருமால் பக்கத்துல இருக்கணும். அதனாலதான் சொல்றார், வாலிவதம், ராவணவதம், கும்பகர்ணவதம் அதெல்லாம் நடந்தது. அப்ப ஏன் வதம் நடந்தது? ஏன்னா பிராட்டி பக்கத்துல இல்லை பெருமாளுக்கு. ஆனால் விராதனோ தப்பிச்சுட்டான், அவனுக்கு மோட்சமே கிடைச்சிருத்தோ, மோட்சமே கிடைச்சிருத்தோ. ஏன் கிடைச்சது அப்படின்னாக்க வதம் இருந்தது, ஆனா மோட்சம் கிடைச்சது. காகாசுரன பிராட்டி பக்கத்துல இருந்தா, காரணம் என்னன்னா வதம் கிடைச்சாலும், வதம் கிடைச்சாலும் மோட்சம் கிடைக்கல. காரணம் பிராட்டி கிட்ட அபச்சாரப்பட பார்த்தா. ஆனால் காகாசுரன் அபச்சாரப்பட்டாலும் பிராட்டியுடைய கடாட்சம் வந்துருச்சு, கடாட்சம் வந்துருவே சரணாகதி பண்ணிவிட்டான், அதனால காகாசுரன் அழிச்சுட்டார் அப்படின்னு சொல்றாரு. பெருமாள் பிராட்டியுடைய சம்பந்தத்தினாலதான் இவாளுக்கெல்லாம் நல்லகதி கிடைச்சது. வாலியோ ராவணனோ கும்பகர்ணனோ இவாள்லாம் மூணு அவதாரம் இருக்க முடியும். அடுத்த அவதாரம் தான் கம்சன் சிசுபாலன்லாம், அது அந்த சமயத்துல தான் அவளுக்கு கிடைக்கிறது பாக்கியம், மோட்சம் அதுக்கு முன்னாடி கிடைக்கல. அதனால பிராட்டியினுடைய சம்பந்தம் இருக்கிற பர்யந்தம் யாருக்குமே கெடுதல் வராது. பிராட்டியினுடைய சம்பந்தம் வேணும். இந்த அவதாரத்தில் என்ன பண்ணார், அழகிய பண்றார். குச்சேலர் அவர் வரார், அவர் வந்தாக்கா ருக்மிணி என்ன பண்றா, ருக்மிணி தேவி அழகாக விசிறின் இருக்கா. அப்போ விசிற விசிற குச்சேலருக்கு ஐஸ்வர்யம் பெருகின்றே போறதான். அந்த சமயத்துல ருக்மிணி என்ன பண்ணாலா, இவா ரெண்டு பேரும் பால்ய சிநேகிதாள், நிறைய பேசிப்பா, நமக்கு என்ன இங்க காரியம் அப்படின்னு சொல்லிவிட்டோ அவ கிளம்பி போகிறாளாம். போகிட்டே பெருமாள் சொன்னேனா, எங்க போற, இவன் என்ன பார்க்க வரல, ஒன்னதான் பார்க்க வந்திருக்கான், இங்கே இரு அப்படிங்கிறாராம். அப்படி இருந்ததுனால இந்த பிராட்டியினுடைய கடாட்சம் பட்டுண்டே இருக்கு, பட்டுண்டே இருக்குச்ச. இவருக்கு தெரியல இருக்கு, ஆனால் அவருடைய குடிசை மாளிகையா போய் எல்லாம் ஐஸ்வர்யசீலாளா மாறிவிட்டா. அதனையும் சுவாரஸ்யம் சொல்றா, பெருமாள் அப்படியே கட்டுப்பிடிச்சுக்கிறார். வக்ஷஸ்தலத்துல திருமார்ப்ப நாச்சியார் இருக்கார், அந்த நாச்சியாரோட பெருமாள் எழுந்துல இருக்கிறார் எப்பொழுதும். சத்வக்ஷஸ்தல நித்தியவாச ரசிகா மொழியோ, அதனால அவங்க இருக்கா எப்பொழுதுமே. எல்லா அவதாரத்திலையும் வரா, நமக்கு பார்க்கல, அதோட சேர்ந்து கட்டிட்டு விடுறார் பெருமாள் குசேகர. அங்க நேரா திருமாளிக்கு வர்றார், வந்தாக்கா பெரிய மாளிகை அடையாளமே தெரியல, ஆண்டியா சர்வாபரண பூரிதியா இருக்கா. அவ வந்து கட்டி பிடிச்சுட்டுறாளாம். யார, தன்னுடைய பக்தாவ. எல்லாரும் பரியாசம் பண்றாளாம், பாரு ஏற்கனவே போராது இருக்க உணர்ந்த அசிங்கமா கட்டி பிடிச்சுக்கிறாளே அப்படின்னுட்டு. அப்படி இல்லையா, அவ சொல்றாளாம், நீ வந்து யாரை கட்டி பிடிச்சிட்டு வந்திருக்க, எம்பெருமான் பரதத்துவத்தை கட்டி பிடிச்சிட்டு வந்திருக்க. நீ நான் போய் கட்டிக்க முடியாது, என்ன இருந்தாலும் இந்த லோகத்துல நான் ஒரு ஸ்திரீ, நான் பதிவிரதா. அவளோ அவளோ யாரு வந்து கிருஷ்ணனோ, அவன் பரம புருஷன், அந்ய புருஷனான், நான் வந்து கட்டி பிடிச்சிக்கலாமா, அது முடியாது. ஆனால் உன்னுடைய உடம்புல பெருமாளுடைய திருமேனி ஸ்பரிசனம், அதுல இருக்கக்கூடிய ஸ்ரீபதி ஒளி அவன், திராட்டியனுடைய திருமேனி ஸ்பரிசனம் ரெண்டும் உனக்கு கடிச்சு கொடுத்து, அந்த ஸ்பரிசம் எனக்கு வர வேண்டாமா, அதுக்கோசரம் தான் நான் உன்னை கட்டி பிடிச்சுக்கிறேன், நான் உன்னை கட்டி பிடிச்சுக்கிறேன் அப்படின்னுட்டு பெருமாள் இவ வந்து குச்சேரியுடைய தேவிகள் சொல்றாளாம். அந்த மாதிரியாக எம்பெருமானுக்கு ஷியப்பதியா இருக்கிறதுனால அவனுக்கு ஏற்றம் அதிகம், ஷியப்பதியா இருக்கிறதுனால ஏற்றம் அதிகம். அதனால ஸ்ரீமத்வாதபி உபாசியா, ஸ்ரீமத்வாதபி இவன் ஸ்ரீமானா இருக்கான், ஸ்ரீ பிரியா பிராட்டியோடு சேர்ந்தவனாக இருக்கான். அப்படி இருக்கிறதுனால உபாசியோயம்,
பிராப்யா நாராயண பரஹா. இந்த பெருமானே உபாசியன், இவனே பிராப்யன், இவனே பரமபுருஷன், இவனே நாராயணன். அந்த நாராயணனே தோ கிருஷ்ணனா அவதரிச்சிருக்கான். இந்த கிருஷ்ணனே நம்ம அத்தனை பேருக்கும் அனுகூலத்தையும் அனுகிரகத்தையும் எல்லாத்தையும் அனுகிரகிப்பான். அப்படிப்பட்ட கிருஷ்ணனுடைய இந்த சுரூபமானது சாமான்யமானது அல்ல. அப்படிப்பட்ட அதாவது பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாவதம் கை செய்து ஐவருக்கு திறங்கள் காட்டிட்டு செய்து போன வித்தகமும் அப்படிலாம் நம்மாழ்வார் கொண்டாடக்கூடிய இந்த கிருஷ்ணாவதாரம். இவர் பண்றைய இவருடைய இது சாமான்யமானது அல்ல. நிறைய அபூர்வ ஆச்சரியகரமான சேஷ்டிதங்கள் பின்னாடி சொன்னமே பரித்ராணாய சாதுனம் அப்படின்னா அந்த மாதிரி பக்தால ரட்சிக்கிறதுக்கு உதவியே ஓடி வர அப்படி அவதரித்து நம்மளெல்லாம் காத்து நல்லதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. அப்படி பண்றதுனால நமக்கு எவ்வளவு ஆனந்தம். இதோ அந்த மாதிரி அவதரிச்சதுனாலதான் அந்த பெருமாளை பத்தி இவ்வளவு நாளை நாம பேசிட்டு இருக்கோம். நேற்று வாசுதேவாச்சார சுவாமி சொல்றப்பார், இன்னைக்கு அவர் சொல்றத கேட்டுட்டு எந்த அடியேன் கேட்டாக்கா உங்களுக்கெல்லாம் விஷம் மாதிரி இருக்கும். இது அது அமிர்தம், அவருடைய அனுபவம் தனி. அடியேன் மாதிரி சாமானியப்பட்டவா சொல்றதெல்லாம் நான் வந்து தன்னடக்கம் இல்லை, நிஜமாவே சொல்றேன். அவருடைய யோக்கியதை இங்க, அடியனுடைய யோக்கியதை இங்க. ஆனால் கிருஷ்ணனை பத்தி சொல்றதுனால ஏதோ ஒண்ணும் நம்மளும் அது ஓம வாயனுக்கு உலர வாயன் தேவலான்வா அந்த மாதிரியாக ஏதோ கிருஷ்ணனை பத்தி அடைய விஜாபிச்சுட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட பாக்கியத்தை உங்க மூலமாக இந்த திருவேங்கடமுடையானே கிருஷ்ணன், அவனையே வரதன், அவனையே ரங்கநாதன், ரங்கநாதனுக்கு உற்சவர் ரேவதி நட்சத்திரம், மூலவரோ ரோகி நட்சத்திரம். ஏன்ன பட்டருடைய அனுபவமா? பட்டருடைய அனுபவம் அப்படி, அதாவது அந்த ரோகிணி நட்சத்திரம் ஏன்னாக்கா பெருமாளுடைய கிட்ட போனாக்கா வெண்ண வாசனை வருமா, வெண்ண வாசனை வருமா, பற்றுக்கு அனுபவமா அது, அதனால ரோகிணி நட்சத்திரமா இது. அந்த மாதிரி ரங்கநாதனும் திருவேங்கடமுடையானும் வேறப்பெருமாளும் அனைத்து பெருமாளும் அவனே கிருஷ்ணன், அவனே ராமன், அவனே நரசிம்மன், அத்தனவே அத்தனையாக அவதரிச்சவனவன். அதெல்லாம் விபோதசா, இப்பவோ இது அர்ச்சா, அந்த மாதிரி இருந்துள்ளிருக்கான். அப்படிப்பட்ட பெருமாளுடைய அனுகிரகத்தினால தேவ பெருமாளுடைய திருவடி வாரத்துல உட்கார்ந்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் அடியன் விஜயாபிச்சிருக்கேன். இதுல எத்தனையோ தோஷங்கள் வரலாம், அல்லது சம்பந்தம் விட்டு போய் சொல்லிருக்கலாம். ஆனால் இதுல இருக்கிற தோஷங்கள் எல்லாம் க்ஷமிச்சு அடியனை அனுகிரகிச்சு சந்தோஷமா குணங்களை உண்டு கிரகிச்சு நீங்கள் எல்லாம் எங்களை அனுகிரகிக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு முடிச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.